நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் எப்படி எப்படியோ மாறி போனது, ஆனா கர்த்தர் நமக்கு மாறாதவராய் அவர் நல்லவராகவே இருந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி சொல்லி எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து, அப்பா நீர் எனக்கு நல்லவராய் இருந்தீர், கடந்த மாதம் முழுவதுமாய் நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீர். அப்பா ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் மாறினது, மனிதர்கள் மாறினார்கள். ஆண்டவரே, நான் நினைத்தது போல காரியங்கள் நடக்கல ஆண்டவரே, எல்லாம் வேறுபட்டு இருந்தது, ஆனாலும் கர்த்தர் நீர் எனக்கு நல்லவராக இருந்தீர்ப்பா, நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீர்ப்பா, நீர் எனக்கு நன்மை செய்தீர் ஆண்டவரே, என்னை பாதுகாத்தீர். எல்லாம் வாய்களை திறந்து இவ்வளவு நன்மை செய்தாரே, நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? ஒரு மனுஷன் நமக்கு ஒரு சின்ன காரியத்தை செய்தாவே அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு கூட காத்திருக்கிறாரே. எத்தனையோ நாம் அறியாத சூழ்நிலைகள், அறியாத ஆபத்து, சுகவீனங்கள், பலவீனங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வந்த போதிலும் அவர் மாத்திரம் நல்லவராகவே இருந்தாரே. அவர் மாத்திரம் தன்னுடைய கரத்தை நம் மேல வைத்து நம்மை பாதுகாத்தாரே, கண்களை நம்மை விட்டு விலக்காமல் காத்தாரே. எவ்வளவு நல்ல தகப்பன், ஹாலேலூயா. யார் செய்வாங்க? யார் நம்ம போல நம்மை இவ்வளவு புரிந்து கொள்ள முடியும்? யார் நம்மை இவ்வளவா நேசிக்க முடியும்? ஆனா அவர் செய்தாரே, அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தாரே. எத்தனை பெரிய பாக்கியம், ஹாலேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன், இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல நாங்கள் கால் வைக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்பா கிருபையாய் வழி நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்பா எங்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எங்களுடைய ஆண்டவரே, இசப்பா பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் எங்களுடைய இயலாமைகளிலே கர்த்தர் நீர் செயல்பட்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை கிருபையாய் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே ஆராதனையிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. ஆராதனையிலே கர்த்தர் நீர் மகிமைப்படுவீர் ஆக. ஆராதனையிலே எங்களோடு கூட நீர் இடைப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்கை போல பலிபீட தண்டையிலே ஆண்டவரே அப்பா எங்களை கட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இசப்பா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ அப்பா நீர் விரும்புகிற ஒரு பலியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய துதிகள் கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு துதி பலியாய் இருக்கட்டும், என் ஆண்டவர் மகிமைப்படுகிற ஆராதனையாய் இருக்கட்டும். தேவன் எழுந்தருளுவீராக. ஹாலேலூயா. எங்க ஆராதனையிலே நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. ஓ சூழ்நிலைகள் எங்களுக்கு மிஞ்சினதாய் இருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் போராடாமலே வெற்றியை சுதந்தரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேவரீர் எங்களுக்கு முன்பாக நீர் நடக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காய் பேச போகிறீர், எங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறீர், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எங்களுக்கு முன்பாய் நடக்கிறீர், கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், நேர்த்தியாக்குவீர் ஆண்டவரே. ஓ நீர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாத ஆண்டவரே. திறந்த வாசலை தேவரீர் இந்த மாதத்திலே எங்களுக்கு சுதந்திரிக்கும்படியாய் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய நல் வார்த்தை ஆண்டவரே, ஓ இந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சரியாய் வரட்டும். அப்பா உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். தேவைகளை சந்திக்கும் வண்ணமாய் தேவரீர் ஆண்டவரே எங்கள் கேள்விகளுக்கு பதிலாய் நீரே வருவீராக. அப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. எதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சிறுகட்டும், தேவரீர் நீர் பெருகுவீராக ஆண்டவரே. எங்களை மறைத்து கர்த்தர் மாத்திரம் வெளிப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இருந்து ஆன்லைன்ல ஆண்டவரே இசப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவரீர் நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே அவர்களும் உணரட்டும் ஆண்டவரே. ஓ ஒருவேளை சுகவீனத்துல பலவீனத்துல படுக்கையில பார்த்து கொண்டிருப்பார்கள், ஆனால் தேவரீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவீராக ராஜா.
எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. மீதமான நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே நீங்கள் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாசல்களிலே துதியோடு கூட வந்து அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடு கூட அவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நாம் இந்த காலை வேளையில ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதத்துல இந்த தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்துட்டா நாம் நம்மை மறந்து நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்தீர், நீர் என்னை பாதுகாத்தீர். நான் அந்த காலை வேளையில என்னுடைய பெஸ்ட் பிரைஸ் உமக்கு கொடுக்க போறேன் இயேசப்பா, என்ன நான் விட்டு கொடுத்து ஆராதிக்க போறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Let's stand to our feet. We're going to worship the Lord. ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த போறோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்க வேணாம். எனக்கு நன்மை செய்தவர், என்னை வாழ வைத்தவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர் எனக்காக இருக்கிறாரே. நான் என்னை விட்டு கொடுத்து அவர் சிலுவையில மரிக்கும் போது வெட்கத்தெல்லாம் பார்க்கலங்க, அவமானத்தெல்லாம் பார்க்கல. நான் இப்படி இருந்தால் மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்க? நான் இப்படி எல்லா முள்கிரீடத்தெல்லாம் சூடிட்டு போனேன்னா மற்றவங்க என்ன அசிங்கமாக பேசுவாங்க? அந்த வெட்கத்தெல்லாம் அவர் பார்க்கலையே. எல்லா வெட்கத்தையும் எல்லா அவமானத்தையும் எனக்காக உங்களுக்காக நாம் வாழும்படியாய் நாம் ஜெயிக்கும்படியாக செய்தாரே. இந்த காலை வேளையில் ஆராதிக்க நீங்கள் வெட்கப்படுறீங்களா? வெட்கப்படவே கூடாதுங்க. ஆராதிக்க வெட்கப்படவே கூடாது. என் ஆண்டவரை நான் ஆராதிக்க எதுக்கு வெட்கம்? என்னை வாழ வைக்கிறவர் அவர் தானே. அவரை ஆராதிக்க நம்மை விட்டு கொடுத்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை துதிப்போம். சிந்தி எடுத்தே
பாட்டியாக்கினது என்னை யாருங்கள் போட்டி அலங்காரித்து நின்னையத்தன் மன பாட்டியாக்கினது என்னை தந்தானை துடிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துடிப்போமே சிங்கார கண்ணி மாறே சிங்கார கண்ணி மாறே மங்காரமும் மனவாழன் இயேசுதானை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கிடும் மங்காரமும் மனவாழன் இயேசுதானை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கிடும் தந்தானை துதிப்போமே திரு சபையோரே ஒய்யாரத்து சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சியோனே ஐயனிசு குனின் கையை குப்பி துதி செய்குவாயே மகள் கொள்ளுவாயே நாமும் ஐயனிசு குனின் கையை குப்பி துதி செய்குவாயே மகள் கொள்ளுவாயே கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து பூசித்து கண்ணார கழித்தாயே என்ன கடங்காத நன்மைகள் என்ன கடங்காத நன்னானையோ நன்னை இன்னும் முன்பே சொன்ன மாறி செய்தார எத்தனை நன்மைகள் அவர் எனக்காக செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்மேல பொழிந்திருக்கிறாரே நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கானந்த
பிரைஸ் தி லார்ட் நல்ல கரங்களை தட்டி எத்தனை அழகான பாடல்ல நாம எல்லாம் தூரம் திரிந்த சியோனா இருந்தோம் தூர விலகி போயிட்டோம் ஆனா அவர் நம்மை தேடி வந்தாராம் ஹalleluya அழகான ஒரு பாடல் நான் எல்லா சித்தி எல்லாம் குலைந்து நான் அறுவருக்கு தக்கதாய் மிதிக்கப்படத்தக்கதாய் சாக கிடக்க தக்கதாய் நான் இருந்தேன் ஆனால் அவர் நம்மை தேடி வந்தாராம் ஹalleluya நம்மை சிங்காரமாக்கினாராம் அசிங்கத்தை எல்லாம் அவர் அழகாய் மாற்றினாராம் எவ்வளவு நல்ல தகப்பன் இல்லையா நான் எவ்வளவு உரு குலைந்து இருந்தேன் ஆனால் எனக்கு உரு கொடுக்கும்படியாக என்னை உருவாக்கும்படியாய் ஒருவர் வருவார் ஆனால் அது இயேசு ஒருவர் மட்டுமே ஒருவேளை இந்த கால வேளையில ஆண்டவரே எனக்கு சூழ்நிலைக்கு உருவே இல்ல ஆண்டவரே there's no future in front of me என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என் வேலை எப்படி இருக்க போகுது என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இந்த மாதம் என் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது இதுக்கு ஒரு figure இல்ல ஆண்டவரே there is no figure ஆண்டவரே நான் இது எப்படி figure out பண்றது அப்படினு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி போய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உருவாக்குகிறவர் நான் ஹalleluya I am the creator நான் உருவாக்குவேன் ஒருவேளை வழி இல்லையா நான் வழியை உண்டாக்கு புதிய ஒரு சுகத்தை உண்டு பண்ண இயேசு ஒருவரால் மாத்திரமே முடியும் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஜீல் நமக்குள்ள இருக்குதா நான் யாரை ஆராதிக்கிறேன் சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிறேன் அவர் பெரியவர் உன்னதர் மாறாதவர் அதிசயங்களை செய்கிறவர் அவரால் செய்ய கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லா பலத்தோடையும் கர்த்தர் எனக்கு நிச்சயமா இந்த மாதம் செய்வார் நான் கேட்டதை அவர் நிச்சயமா எனக்கு அங்கீகாரம் பண்ணுவார் என்னை ஜெயமாய் நடத்துவார் நான் ஜெயத்துல நடப்பேன் நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை நிச்சயத்தோடு கூட நாம் ஆராதிக்க போகிறோம் சந்தேகமா அல்ல நிச்சயத்து நாம் நடக்க போகிறோம் ஹalleluya ஹalleluya praise the lord அப்படி ஆண்டவரை ஆராதிப்போம் ஹalleluya அவரை மகிமைப்படுத்துவோம் அவரை ஸ்தோத்தரிப்போம் அவரை உயர்த்துவோம் ஹalleluya அவரே துதிக்கு பாத்திரர் ஹalleluya அவரே மகிமைக்குரியவர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் ஆமென் ஹalleluya இந்த காலை வேளையிலும் ஹalleluya சிலுவையில் ஹalleluya உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்த அனைவரும் பிழைத்தாங்க இந்த காலை வேளையில் அவிதமாய் உங்க ஃபோக்கஸ் உங்களுடைய டிபெண்டன்சி ஹalleluya எல்லாம் அவர் மேலே மாத்திரம் வைத்து சிலுவையில் எனக்காக உயர்த்தப்பட்ட இயேசு வனாந்திர பாதையில் அதனுடைய மோசையின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதான் ஹalleluya அப்பொழுது ஹalleluya அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் ஹalleluya புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் உங்களுக்காக எனக்காக ஹalleluya அந்த வனாந்திர வாழ்க்கையான நம்ம வாழ்க்கையின் பாதையில் ஹalleluya சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தால் பிழைப்போம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல படுகுழியாக இருந்தாலும் பரவாயில்ல யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கைவிட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்ரி நெகட்டிவ் ரிப்போர்ட் உங்கள் வாழ்க்கையை சரௌண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் ஹalleluya அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் நம்ம ஃபோக்கஸ் அப்படியே உங்க துதி கொஞ்சம் எழும்பட்டுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஹalleluya ஒரு புதிய நாள் ஹalleluya இந்த மாதத்தின் முதலாவது சண்டேல நம்ம நிற்கிறோமே ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரே இந்த முதலாம் ஆண்டவரே இயேசுப்பா சண்டேயிலும் என்னை நிற்க வச்சிருக்கிறீங்களேப்பா அநேகருக்கு ஆண்டவரே இது கிடைக்காத ஸ்லாக்கியம் ஆண்டவரே அநேகரால் செய்ய முடியாதது ஹalleluya நான் செய்ய முடிகிறது என்றால் அப்பா உங்கள் கிருபை ஆண்டவரே நான் நிற்கிறேன் என்றால் உங்கள் கிருபை ஆண்ட
ஆண்டவரே நீ சுகமா வச்சிருக்கிறீங்களே கிருபை என் தேவைகளை சந்தித்து இருக்கிறீங்களே உங்க கிருபை என்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பீங்களா அவர் உங்களுக்கு செய்த அல்லேலூயா ஒவ்வொரு நன்மைகளையும் உபகாரங்களையும் எண்ணி இந்த காலை வேளையில ஆண்டவரை நம்ம உயர்த்துவோம் அல்லேலூயா அவரை ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா மகிமை அவருக்கே இயேசுவின் நாமத்திற்கே சகல துதியும் மகிமையும் அல்லேலூயா இன்றும் என்றென்றும் உண்டாகத்தக்கதா எல்லா இருதயமும் ஒருமிக்கணும் இந்த காலை வேளையில எல்லா இருதயமும் வேற எங்கேயும் நம்ம இருதயம் சிந்தனையும் செல்லாதபடிக்கு அப்பாவை துதிக்க வந்திருக்கிறேன் எங்க அப்பாவை துதிக்க வந்திருக்கிறேன் அவரை நோக்கி பார்க்க நான் வந்திருக்கிறேன் அல்லேலூயா ஓ தேர் இஸ் நத்திங் எல்ஸ் அல்லேலூயா தேர் இஸ் நன் அதர் பிசினஸ் அல்லேலூயா வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை அவரை ஆராதிப்பதை தவிர அவருடைய நாமத்தை உயர்த்தி பறைசாற்றுவதை தவிர இந்த இடத்துல எனக்கு வேற எந்த வேலையும் இல்லைன்னு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி துதிக்க ஆரம்பிப்பீங்களா அல்லேலூயா அல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் அல்லேலூயா ஆராதிப்பை நான் ஒரு பாடல் பாடி ஆட்டமாடி ஏசப்பா புகழ் பாடி என்றும் துதிப்பேன் அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லேலூயா உற்சாகமாக உற்சாக பலியிடணும் ஆமீன் அல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி அல்லேலூயா ஆராதிக்கணும் ஆமாம் ஹலோ எங்கே நீங்கள் ரொம்ப ஒரு பார்ட்டிக்கோ ஒரு செலிப்ரேஷனுக்கோ போனால் எப்படி இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் ஒரு லெவல் மேலே உயர்த்தி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும் ஆண்டவுடைய சமூகத்தில் துதித்து உயர்த்தி அவரை பாடி அல்லேலூயா அவரை ஆராதிக்க தேவனுடைய கரம் அல்லேலூயா நம் மீது வரட்டும் எல்லாம் சந்தோஷமாக உற்சாகத்தோடு அல்லேலூயா என்னோடு கூட இணைந்து ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்றும் துதிப்பேன் தேங்க்யூ ஜீசஸ் ப்ரைஸ் தி லார்ட் கையை தட்டி சிரிச்ச முகத்தோட கத்தனை பாதுகாத்தாரே ஹல்லேலூயா ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறந்தேன் ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி ஏசப்பா புகழ் பாடி என்னை மறந்தேன் நான் நம்பும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதி பாடுவோம் நான் நம்பும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே என் பட்சமாக யுத்தம் செய்தீரே நான் பாடிடும் தேவனே நான் தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூயா அப்படியே கையை தட்டி அல்லேலூயா அவன் நம்மை உயர்த்தி குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் அல்லேலூயா கரம் நீட்டி பாவ குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை ரட்சித்தாரே அவரை நான் உயர்த்துவேன் அவருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக குப்பைக்குள் கிடந்தேன் நான் தூசியாக இருந்தேன் நான் ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டேன் நீங்க பாருங்க குப்பைக்குள் இருந்தேன் நான் ஏசப்பா கரம் நீட்டி தூக்கி விட்டீரே நான் நம்பும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன் நான் நம்பும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன் நீதியின் தேவனே வெற்றியின் தேவனே என் பட்சமாக நான் பாடிடும் தேவனே தேடிடும் தேவனே என் பாடலுக்கு சொந்தக்காரரே பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடுவோ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ பாடு அல்லேலூ அல்லேலூயா பாடு அல்லேலூ அல்லேலூயா துக்கத்தில் இருந்தபோது கலக்கத்தோடு நடந்தபோது அப்பாவும் கைகள் என்னை தூக்கி துக்கத்தில் இருந்தபோது கலக்கத்தோடு நடந்தபோது அப்பாவும் கைகள் என்னை தூக்கி வந்தது மறுபடியும்
துக்கத்தில் இருந்த போது கலக்கத்தோடு நடந்த போது இன்னொரு முறை சொல்லுங்க, துக்கத்தில் இருந்த போது, துக்கத்தில் இருந்த போது கலக்கத்தோடு நடந்த போது அப்பாவும் கைகள் என்னை தூக்கி வந்தது. நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதி சொல்லுங்க. நம்பிக்கை நீங்கதான். நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதி. நானும் நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதி. நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, என் பட்சமாக யுத்தம் செய்தீரே. நான் பாடிடும் தேவனே, தேடிடும் தேவனே, என் பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, அல்லேலூயா. ஆமென். பாடு அல்லேலூ, அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, அல்லேலூயா. பாடு அல்லேலூ, அல்லேலூயா. காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மை என்றும் நினைப்பே. ஆமென். காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மை என்றும் நினைப்பே. காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மைகளை என்றும் நீ மறுபடி சொல்லுங்க. காலங்கள் கடந்து சென்று நாட்கள் எல்லாம் மாறிட்டாலும் நீ செய்த நன்மையை நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதி. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? நானும் நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கையை தட்டுவேன். எல்லாம் அப்படியே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஓசன்னா என்று கையை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கலாம். கூட சரி, நானும் நானும் நம்பிக்கை எப்படி மனுஷிக்காத ஹல்லேலூயா ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். ஓசன்னா என்று சொல்லி ஒன் மோர் டைம் சொல்லுங்க. நானும் நம்பிக்கை, நானும் நம்பிக்கை பாடுவேன் ஹல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதி. நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, பச்சமாக யுத்தம் கொண்டீரே. நான் பாடிடும் தேவனே, தேடிடும் தேவனே, என் பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, அல்லேலூயா. பாடு அல்லேலூ, அல்லேலூயா. பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, அல்லேலூயா. பாடு அல்லேலூ, அல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி இயேசப்பா புகழ் பாடி என்னை மறந்தே. ஆராதிப்பேன் நான் ஒரு பாடல் பாடி ஆட்டம் ஆடி இயேசப்பா புகழ் பாடி என்னை மறப்பேன். நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நானும் நம்பிக்கை பாடுவேன் அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே, வெற்றியின் தேவனே, பட்சமாக யுத்தம் செய்தீரே. நான் பாடிடும் தேவனே, தேடிடும் தேவனே, என் பாடலுக்கு சொந்தக்காரரே. பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, அல்லேலூயா. பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, பாடு அல்லேலூ, அல்லேலூயா. ஆமென். பாடு அல்லேலூ, அல்லேலூயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர் சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே,
என்னை கரம் பிடித்து நடத்தினீரே உருவாக்கி உயர்த்தினீரே ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர் பாடுவோம் ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி என்னை பெயர் சொல்லி எல்லாரும் என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உள்ளங்கைகளில் வரைந்தவரே பாடுறீங்களா என்னை கரம் பிடித்து நடத்தினீரே உருவாக்கி உயர்த்தி சொல்லுங்க என்னை பெயர் சொல்லி என்னை எத்தனை பேர் தெரியும் உங்கள் பெயரை சொல்லி அழைத்த தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க அல்லேலூயா தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா அவர்களோட சிறந்த ஆராதனையை உருவாக்கி உயர்த்தி ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி ஆமே ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர் ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண சொல்லு ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர் பலவான என்னை மாற்றியவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் சொல்லுங்க பலவான என்னை இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் பலவானாய் மாற்றி தான் அனுப்ப போற விசுவாசமா பாடுங்க எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் He will fight all your battles hallelujah இயேசுவேலின் மகிமையவர் எல்லா கண்களை மூடி கத்தரை ஆராதிப்போமே சொல்லுங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார் ஆமே பாடுவோரன் எனக்காக யாவையும் ஆமே வாசம் செய்பவரே பலவானாய் பலவான என்னை மாற்றியவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பலவான என்னை மாற்றியவர் நீதிமான் என்று அழைக்கிறவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை பாடுவார் ஈஸ்ரவேலின் மகிமையவர் ஓ ஈஸ்ரவேலின் மகிமையவர் யேசுவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே ஆமே யேசுவன் வாசம் செய்பவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் சொல்லுங்க அப்பா நீ சொன்னதினால் நான் பிழைத்துக்கொண்டேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடவே உம்மை ஆராதிப்போம் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடவே உம்மை ஆழத்தில் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர் உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர் ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர் உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர் எதிரான யோசனை அதமாக்கினீர் உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர் எதிரான யோசனை அதமாக்கினீர்
உந்தனின் யோசனை நிறைவேற்றினி எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலவே எங்கள் மறைவீடவே உம்மை ஆதரவு மறைவிடம் எங்க உறைவிடெல்லாம் நீங்க தானே சொல்வீங்களா ஆதரவு எங்கள் ஆதரவே எங்கள் மறைவிடமே ஓ க்ளோரி மறுபடியுமா எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மையாரே வல்லடிக்கு என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன் நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே பாடுவோம் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே சத்தத்தை உயர்த்தி கடைசியா எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்போ நல்ல சத்தமா கைய தட்டிடுங்க நம் ஆதரவு நம் அடைக்கலம் நம் கண்மலை நம் கோட்டை நம் துருகம் நம் கேடகம் நாம் நம்பி இருக்கும் தேவன் நம் எல்லாவற்றிலும் அவரே 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 ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி எல்லாம் கண்களை மூடி எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்தாப்பா அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம் அல்லேலூயா தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்காமல் அல்லேலூயா நாம் சென்று விட முடியாது இது ஒரு அர்ப்பணிப்பு நேரமாப்பா ஒருவேளை பாரமாக வந்திருந்தீங்கன்னா கேன் யூ ஜஸ்ட் அல்லேலூயா உங்கள் பாரங்களை ஆண்டோடு மீது இறக்கி வைக்க அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா உங்கள் பாரத்தெல்லாம் என் மீது இறக்கி வைத்து விடுங்க நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை வந்தவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல நிறைய காரியம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ to you can you cast all your care worry need hallelujah your tensions your challenges eduva irundhalum konjam irakki vekka mudiyuma hallelujah aandavar irakki veinga appdinu solra hallelujah nee sumakka thevaiyile umakkaga naan sumandhu theethu vitten unakku viswasam irundha yen mela nambike irundha konjam nee irakki vei eduva irundhalum paravaalla romba naala kaathirukka iruka kaaryam முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச காரியம் அல்லேலூயா மற்றவங்கெல்லாம் இனி இது செய்ய முடியாது என்று கைவிட்ட காரியம் அல்லேலூயா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வாட் எவர் கம்ஸ் யுவர் மைண்ட் அல்லேலூயா எது உங்கள் இருதயத்தை அல்லேலூயா கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எது உங்கள் நினைவில் வந்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த காலையில் இறக்கி வைக்க சொல்கிறாரு அல்லேலூயா ஒரு அர்ப்பணிப்பு அல்லேலூயா இறக்கி வச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே சரண்டர் ஆகிடணுங்க அல்லேலூயா இந்த காலை வேளை யூ ஹாவ் டு சப்மிட் அல்லேலூயா நம்ம வந்தோம் கை தட்டணும்னு போகாதபடிக்கு அர்ப்பணித்து சென்றால் இன்றைக்கும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் திஸ் பிளேஸ் அல்லேலூயா கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் எல்லாம் கொஞ்சம் பயபக்தியோடு கண்ணை மூடி அல்லேலூயா ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை பாரப்படுத்துகிற என்னை ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே குழப்பத்தில் ஆழ்த்துக்கிற அந்த காரியத்தை நான் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே அது உங்கள் பொறுப்புன்னு சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட ஆமாம் ஆனால் ஒரு சிம்பிள் ஆண்டவர் சொல்லுங்கள் அப்பா இனி நான் சுமக்க மாட்டேன்ப்பா எனக்காக சுமந்து தீர்த்த நீர் எனக்கு துணையாக இருக்கிறீங்களே ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் இதை இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே இது உங்கள் ஆண்டவரே இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல என்னுடைய வார்ஃபேர் இல்லை என்னுடைய பேட்டில் ஃபீல்டா என்னுடைய பேட்டில் அல்ல இது உங்கள் யுத்தம் ஆண்டவரே இது உங்கள் காரியம்னு எத்தனை பேர் இறக்கி வைக்கிறீங்க ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க அல்லது உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஈஸ் தி ஆன்சருங்க ஈஸ் த ஒன்லி ஆன்சர் அல்லேலூயா உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இயேசு தான் அல்லேலூயா ஒன்லி சொல்யூஷன் ஒன்லி வே அல்லேலூயா அவரே வழி அல்லேலூயா
எத்தனை பேர் சொல்றீங்க கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க அப்பா நீங்க தான் வழி உம்மை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை ஹல்லேலூயா அப்படி சொல்வீங்களா அப்படி சொன்ன ஆண்டவர் நிச்சயமா மகிமைப்படுவார் ஏன்னா அவரை சார்ந்திருப்பதை நம்ம அறிக்கை பண்றோம் அப்பா எனக்கு வேற யாரும் இல்லை உம்மை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஹல்லேலூயா நிச்சயமா கர்த்தருடைய நாம அதுல மகிமைப்படும் ஹல்லேலூயா என் பிள்ளை என்ன மட்டும்தான் நம்பி இருக்குது என்ன மட்டும்தான் மகன் மகளும் சார்ந்திருக்கிறாங்கன்னு ஆண்டவர் ஹல்லேலூயா தெரியப்படுத்துங்களேன் இந்த காலை வேலையில ஆண்டவரே நீரே வழி உம்மை விட்டு எனக்கு வேற எந்த வழியும் இல்லைப்பா ஆண்டவரே உம்மையன்றி வேறே கதி ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று உங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவனமாக நம்ம பாரங்களை இறக்கி வைத்து நம் இயலாமையில் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் நான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கர்த்தர் அதை துவக்கம் என்று சொல்லுகிறார் அல்லேலூயா ஓ ஷட்டர வந்தியாரரே லாசரு கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆன பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அல்லேலூயா ஆண்டவருக்கே சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் இங்கே இருந்திருந்தால் அது நடந்திருக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு அல்லேலூயா இருந்திருந்தால் ஒரு வேலை நீங்கள் ஹெல்ப் பண்ணிடலாம் ஆனால் இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹல்லேலூயா இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆண்டவருக்கு அப்போ இருந்திருந்தே தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு மறிச்சிட்டான் ஹல்லேலூயா காரியம் முடிஞ்சு விட்டது மண்ணை போட்டாச்சு கல்லறையில் வச்சாச்சு கல் புரட்டப்பட்டது ஹல்லேலூயா ஷட்டந்தரரே அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஹல்லேலூயா ஆண்டவர் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் வந்தால் போதுங்க அவர் இயலாமையில் செயல்படுகிற தேவன் முடிந்த இடத்துல துவக்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் மரித்து விட்டாலும் அல்லேலூயா மரித்து 4 நாட்கள் ஆனாலும் இயேசு வந்தா போதும் மரித்தவைகள் உயிர் பெறும் மரித்தவைகள் உயிர் பெறும் மரித்தவைகள் உயிர் பெறும் உங்கள் வாழ்க்கையில் சில காரியம் மறித்து விட்டது அல்லேலூயா இதுக்கு மறுபடியும் ஒப்பே இல்லை உயிர் கொடுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு காரியம் இருந்தா இந்த காலையில் ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கார் அல்லேலூயா ஆண்டவரை சொல்லுங்க அப்பா உம்மால் ஆகணும்னு சொல்லுங்க ஆண்டவரே இதற்கு உயிர் கொடுக்க உம்மால முடியும் ஆண்டவரே இந்த இயலாமையில செயல்பட அளவே உம்மால் ஆகும் என்று சொல்லி அல்லேலூயா அவரை ஆராதித்து அல்லேலூயா அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தார் கர்த்தர் நீ ஒருவேளை இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே கூட அல்லேலூயா ஒரு அற்புதம் நடக்கட்டும் அல்லேலூயா எத்தனை நம்புறீங்க நடக்கும் நம்புங்க நான் வீட்டுக்கு போகும்போதே கூட ஒரு மிராக்கிள் ஒரு சைன் அல்லேலூயா எனக்கு தாங்கப்பா ஜீசஸ் அல்லேலூயா செயல்படுவீ உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவீ உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு மறித்தோரை எழச் செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாரா எல்லாரும் ஆராதிப்பீங்களா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே மறுபடியுமா கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராதிப்பே அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் ஆண்டவரே என் இயலாமையில் ஆண்டவரே என் பலவீனத்தில் பலனாய் வருகிறவரே உமக்கு நன்றி வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் மறுபடியும் ஆகாயத்து பட்சிகளை ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா குறைவின்றி நடத்துவதும் நிச்ச
கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே எல்லாம் எத்தனை பேர் சர்வஞானி ஆராதித்து கொண்டிருக்கீங்க கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே ஒன் மோர் டைம் எல்லாரும் சொல்லுங்க கிரகிக்க முடியா என் வாழ்க்கையில கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே அப்படியே ஆண்டவரே ஆராதிப்போம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அல்லேலூயா அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் இவள் நம்ம போஷேக்கும் அல்லேலூயா ஓ ஜீசஸ் அல்லேலூயா ஐயோ இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி யாரால் கூடும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றா என்னை குறைவின்றி நடத்துவதும் கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்தி நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஹல்லேலூயா என் தேவன் எனக்காக ஏதாகிலும் இன்றைக்கும் செய்ய ஜீசஸ் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு செய்யப்பா ஆண்டவரே என்றாகிலும் மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாரா பாடுவோ கிரகிக்க முடியா காரியம் செய்தி அல்லேலூயா சர்வஞானியே மறுபடியும் கிரகிக்க முடியா உன் காரியத்தை கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பே என் இயலாமையில் நீ செயல்படுவீ உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவீ உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயத்தீரென்றா என் தடைகள் உமக்கு ஓ மரித்தோரை எழச் செய்தீரென்றா என் நோய்கள் உமக்கு மறுபடியும் சொல்ல மலைகளை மலைகளை பெயத்தீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மா தீரம்
மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. எல்லாரும் கடைசியா கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படியே ஒப்பு கொடுத்து அப்பா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில கர்த்தர் கிரகிக்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுவார் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாதன்னா நம்ப முடியாத, எப்படி நடந்துச்சுனே தெரியல, அதை எப்படி பார்த்தாலும் அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிற காரியம் தான் கிரகிக்கவே முடியாத ஒரு செயல். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தர் கிரகிக்க முடியா காரியங்களை செய்வார். ஆமீன். எனக்கு என்ன ஆசைன்னா இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அப்படி போகாமல் அனுபவமாக மாற போகிற வழியிலே நடக்கக்கூடாதா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை அப்படி கொஞ்சம் விசுவாசத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ண. அப்பா போகிற வழியிலே கிரகிக்க முடியாத காரியம் ஆண்டவரே இந்த வாரத்தில் ஒரு கிரகிக்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது சண்டேல நிற்கிறேன்னு இந்த மாதம் ஒரு கிரகிக்க முடியாத ஒரு காரியம். Can I testify, can I witness that sign and signs and wonders in my life? ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை சாட்சியிடுபவனா இந்த மாதம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அப்படி கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் பாடினேன் போனேன்னு இல்லை, ஹெல்ப் மீ டு டெஸ்டிஃபை திஸ் ஹல்லேலூயா as an experience in my life. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை பார்த்தவனாய் ஹல்லேலூயா அதை சாட்சியிட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேங்க் யூ ஜீசஸ். பசகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறான். நீரே பார்த்தீர. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Let's be seated in the presence of the Lord. Praise the Lord. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா புதிய மாதத்தில் முதலாவது சண்டேல கூட கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டின சேர்த்த அந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு ராஜாவே சொன்னார். யார்? தாவீது ராஜா. அல்லேலூயா. சந்தோஷங்கள் பல கொட்டி இருந்தும் ஆலயத்தை சந்தோஷமாக பார்த்தார். அந்த இடத்த ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னார். அல்ல உங்களுக்கு எப்படி? ஆமீன். கர்த்தருடைய ஆலயம் அல்லேலூயா மகிழ்ச்சியை கொடுக்கட்டும், அல்லேலூயா சந்தோஷத்தை கொடு. வேறு எல்லா வேறு இடத்துல ஆயிரம் நாள் தங்குவதை பார்க்கலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமீன். நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? இட்ஸ் பெட்டர் ஒன் டே இன் யோர் கோர்ட் 1000 elsewhere. I mean, praise the Lord. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்தவங்களாம் என்னுடைய இந்த மந்த் கொஞ்சம் என்னென்னா சும்மா கேட்டுட்டு இப்படி பண்ணுவார் ஆண்டவர், என் வாழ்க்கையிலையும் பண்ணுவார், 10 வருஷம் கழிச்சு பண்ணுவார்ன்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி மாற்றலாம். இன்றைக்கி பண்ணுவார், இந்த வாரம் பண்ணுவார், நாளைக்கு பார்ப்பேன் அப்படின்னு கொஞ்சம் உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் ஷார்பன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணுறீங்களா? எல்லாருக்குமே வேணும்ல. கேட்டது ஏதோ 10 வருஷத்தில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு, இல்லை இரவு என் வாழ்க்கை லைஃப் டைமில் ஐ விட்னஸ் ஒன் மிராக்கிள்ன்றதோட எவ்ரிடே ஐ விட்னஸ் மிராக்கிள். நடக்குமா? நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் எங்கேயோ நாங்கள் சாட்சியாக கேள்விப்படுவோம், யூடியூப்பில் வீடியோ எடுத்துவாங்க அப்படின்னு, அதை விட்டுட்டு என் லைஃப்பில் அம்மா வரும் இது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அல்லேலூயா. எங்கேயோ நான் கேள்விப்படுற காரியம் இல்லை. கன்வென்ஷன் மீட்டிங்கில் ஒருத்தங்க எழுந்து சாட்சி சொல்கிறது இல்லை. ஐ வில் டெஸ்டிஃபை இன் மை லைஃப். ஆமீன். அல்லேலூயா. இந்த மாதம் அப்படி தான். நீங்கள்லாம் கொஞ்சம் அப்படி ஷேப்பாக அப்படி அந்த மாதிரி உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் ஷேப்பப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஆண்டவர் வந்து முதலாம் தேதி ப்ராமிஸ் சர்வீஸ்லேயே சொன்னார், This month, Alleluia, you should testify signs and wonders. Alleluia. என் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை நான் Alleluia கேள்விப்படுவதல்ல, நான் சொல்லணும். ஆமீன். அந்த உறுதியோடு இன்றைக்கு நீங்கள் போகணும். ஆமீன். மெசேஜ் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த காரியத்தை கர்த்தர் வந்து முதலாம் தேதியிலே சொல்லிட்டார், ஐ வாண்ட் டு டெஸ்டிஃபை சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அல்லலுய. டுடே ஆர் டுமாரோ ஆர் மேக்ஸிமம் திஸ் மந்த், ஆகஸ்ட் மாதம் பண்ணணும்பா அப்படின்னு ஒரு விசுவாசத்தை கத்தர் அல்லலுய நமக்கு கொடுப்பாராக. வேகமாக அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். முடிவில் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். திருவிருந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம சர்ச்சுக்கு வராதவங்க ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன், திருவிருந்து ஆராதனை என்பது கட்டாயமாய் அனுசரிக்கப்பட வேண்டும். லாஸ்ட் பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம் திருவிருந்து என்பது அடிப்படை. ஒருத்தங்க எடுத்தவங்க படிங்க, அப்போஸ்தலர் 2:42 செகண்ட் 2 மெசேஜில் திருவிருந்தை குறித்து 2:42. அப்பம் பிற்கதலிலும்
ஆமென். ஃபோர் பேசிக் திங்கில் அவங்க உறுதியாக தெரிஞ்சிருந்தாங்களாம். ஒன்று உபதேசம், டீச்சிங், பைபிள், சத்தியத்தில். ரெண்டாவது ஃபெல்லோஷிப், அன்யூன்யத்தில். மூணாவது கம்யூனியனில். ஐ மீன் எப்படி தெரியுமா அங்கே இருக்கணும் கம்யூனியன்? சில பேருக்கு வந்து சண்டேஸ் டியூட்டி போடுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றாந்தேதி ஆனால் சம்ஹவ் யூ ஷுட் மேக் இட். ஒன்றாந்தேதி நான் கம்யூனியன் சர்வீஸ் எடுத்தே ஆகணும். படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கம்யூனியன் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா கம்யூனியன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். வரவே முடியாதுங்க, படுத்த படுக்கங்க அப்படின்னா. அந்த பாஸ்டர் போய் அவங்க வீட்டில் போய் கம்யூனியன் கொடுக்கணும். ஏன்னா கம்யூனியனை நீங்கள் அப்படி பாருங்கள். இனிமேல் கம்யூனியன் சர்வீஸை நான் எப்படி இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும் சரி, நான் மிஸ் பண்ண மாட்டேன். கம்யூனியன் சர்வீஸ்க்கு இந்த சர்ச்சில் மெம்பரோ, இந்த சர்ச்சில் சம்மோ யுவர் கனெக்டட்னா ப்ளீஸ் அல்லேலூயா, கட்டாயமாக மேண்டேட்ரியாக கம்யூனியன் சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அல்லேலூயா. கம்யூனியன் சர்வீஸ் நிச்சயமாக அது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, அது ஆண்டவர் அல்லேலூயா நமக்கு சொன்ன என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நிறையா இருக்குது கம்யூனியன் ஏன் எடுக்கணும், அது நிறையா காரியம் இருக்குது. பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம். அல்லேலூயா. ஆனால் அடிப்படையாகவே சொல்லிட்டார், அப்பம் பிட்குதலிலும். ஐ மீன் கம்யூனியன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மந்த்லி ஒன்ஸ் தான் கொடுக்குறோம். ஏன் ஒன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, வாரம் வாரம் கொடுத்தா அது ஒரு சாதாரண விஷயமாகிடும், வருவோம் எடுப்போம் போயிடும். மாதம் ஒன்றுன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கும். நம்ம எல்லாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்து அதை எடுப்போம் அப்படின்னு தான் அது மந்த்லி ஒன்ஸ். சர்ச்சஸ்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. நாம் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் கம்யூனியன் சர்வீஸ் அப்படி தான் இருக்கணும். அதாவது எங்கேயோ போயிட்டோம், வேறு வழியே கிடையாது அப்படின்னா கூட வீட்டுக்கு ஓடி வந்தாச்சும், சர்ச்சை முடிக்கிறதுக்குள்ளே வந்தால். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கம்யூனியை அப்படி வச்சுக்கோங்க. கம்யூனியை மிஸ் பண்ணக்கூடாது. சம்மாவ் ஐ ஷுட் டேக் கம்யூனியன். நகரவே முடியாது வீட்டை விட்டுன்னா, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண, பாஸ்டர் எனக்கு கம்யூனியன் கொடுக்க, வீட்டுக்கு வாங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். ஆனால் கம்யூனியனை மிஸ் பண்ணக்கூடாது. ப்ரைஸில் முடிவில் கம்யூனியன் சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ் நமக்கு இருக்கும். நாளை காலையில் நமக்கு ஏர்லி மார்னிங் ப்ரேயர் உண்டு. வாரத்தின் அல்லேலூயா ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ப்ரேயர், வாரத்தின் முதலாம் நாள் அல்லேலூயா கூடி 5:30 to 6:30, 6:30 45 minutes தான், 5:30 to 6:30 வரைக்கும் நமக்கு அந்த ப்ரேயருக்கும் ஜபித்து இந்த புதிய வாரத்தை நாம் துவங்குவோம். நமக்கு ரிட்ரீட் இருக்குது. ரிட்ரீட் வந்து 12th to 14th. ரிட்ரீட்டுக்கு பெயர் கொடுத்தவங்கெல்லாம் நீங்கள் முடிந்த அளவிற்கு அந்த மணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா திடீர்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த போகிறப்போ அந்த நியூ ரிட்ரீட் சென்டரில் முன்கூட்டியே எல்லாத்தையும் 100% வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் த மணி பிஃபோர் வி என்டர் இன் டு த ரிட்ரீட் சென்டர்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரைடே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. பட் மண்டே நாங்கள் டெபாசிட் பண்ணி ஆகணும் எல்லா காசையும் சம்மாவும். ஆனால் கலெக்ஷனே ஆரம்பிக்கலை நாங்கள் இன்னும். ஸோ அதனால் ஒரு வேளை வந்தவங்க அந்த காசை நம்ம ரொனால்ட் பிரதர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்படியாக நான் கேட்குறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒத்துழைக்கும்படியாக கேட்குறேன். 12th to 14th, 7:30 ஆரம்பிக்கும், 4 PM அது ஓப்பன். ஓகேங்களா? 12th அந்த சென்டருடைய டீட்டெயில்ஸ் மறுபடியும் நம்ம குரூப்ஸில் நான் உங்களுக்கு ப்ராட்காஸ்டில் நான் போடுவேன். ஆனால் அது ஆரம்பிக்கிற டைம் வந்து 4:00 ஸ்டார்ட் ஆகும். 4:00 வந்து செட்டில் ஆகிறதுலேருந்து 7:30 வரைக்கும் அதுக்கு டைம் இருக்கும். ஆனால் 7:30 நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். மற்ற எல்லா காரியங்களும் 7:30 மேலே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12th August 12th to August 14th கத்தருக்கு சித்தமானால் இண்டிபெண்டன்ஸ் டேவை ரிட்ரீட் சென்டரில் வைத்து செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் சர்ச் சர்வீஸ் இங்கே இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கொடுக்கல பேர். அதனால் சர்ச் சர்வீஸ் நமக்கு எப்பொழுதும் போல், வழக்கம் போல் சண்டே 8:30 இருக்கும். சண்டே 8:30 இங்கே சர்ச் சர்வீஸ் நடக்கும். அங்கே ரிட்ரீட் நடக்கிறதுனால சர்ச் சர்வீஸ்லாம் எந்த சர்ச் சர்வீஸும் கேன்சல் கிடையாது. சர்ச் சர்வீஸ் வில் பி இயர். நான் இருப்பேன் இங்கே, ரிட்ரீட்லேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன். ஸோ சர்ச் சர்வீஸ் நமக்கு இருக்கும் 8:30. மறுபடியும் சொல்கிறேன், ரிட்ரீட் இருக்கிறதுனால சர்ச் சர்வீஸ் கேன்சல் கிடையாது. ரிட்ரீட் இருக்கும், சர்ச் சர்வீஸும் இருக்கும். ஸோ 8:30 சர்ச் சர்வீஸ் நமக்கு இருக்கும். அதனால் வரவே முடியாதுன்றவங்க கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். ஸோ அங்கு, ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டேஸ்லாம் வந்து அங்கே தான் பண்ணுற மாதிரி, அது நம்ம சண்டே சர்வீஸில் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அடுத்த அந்த ரிட்ரீட்லேயே ஒருவேளை கத்தருக்கு சித்தமானால் வி கேன் ப்ரே ஃபார் த நேஷன். அட்லீஸ்ட் வி குட் ப்ரே ஃபார் த நேஷன். ஸோ அதனால் அதில் ஞாபகம் வைத்து நீங்கள் செயல்படும்படியாக கேட்குறேன். நவ் த ஆனிவர்சரிஸ், கிரண் அண்ட் ஸ்னேகா செலிப்ரேட்டிங் தர் வெட்டிங் ஆனிவர்சரி ஆன் 10th August. ஒரு கையை தான் தட்டி, மே காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் சீக்கிரமாக அல்லேலூயா ஆண்டவர் உங்களை குடும்பமாக கொண்டு வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக. பர்த்டேஸ் ஆனந்த் அக்கா செலிப்ரேட்டிங் ஆன் 10th August. எல்லாம் கைகளை தட்டி ஹாப்பி பர்த்டே ஆனந்த் அக்கா. மே காட் பிளஸ் யூ. லெட் திஸ் இயர் பி அ பிளஸ்ட் இயர் ஃபார் யூ. ஸ்டெஃபி இஸ் செலிப்ரேட்டிங் இன் இந்தியா 11th August. ஹாப்பி பர்த்டே. மே காட் பிளஸ் ஸ்டெஃபி. இஷா சிஸ்டர் இஸ் செலிப்ரேட்டிங் ஹர் பர்த்டே ஆன் 13th August. மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே இஷா சிஸ்டர்.
கத்தரவுகளை ஆசீர்வதிப்பார். வேறு யாரும் விட்டு போயிருந்தா அவர்களையும் நான் எப்போவுமே அதை சொல்லிடுறேன், ஏன்னா சான்சஸ் ஆர் தேர், ஹல்லேலூயா. ஸோ விடப்பட்டிருந்தால் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். மே காட் பிளஸ் யூ ஆல். இப்போ கத்தருக்கு நம்ம காணிக்கைகளை செலுத்துகிற நேரம். காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கத்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் எனக்கு எப்படி தெரியும், பார்த்து தான் சொல்லும். பேக் டு ஸ்கூல் ப்ரேயர், பேக் டு ஸ்கூல் ஆகஸ்ட் 27 4:30 மணிக்கு 4:30 பேக் டு ஸ்கூல் ப்ரேயர். நமக்கு எப்பொழுதும் வருடா வருடம் இந்த காரியத்தை செய்கிறோம். என்னுடைய அறிவு சரியாக இருக்குமானா, இதை நம்ம தான் செஞ்சோம், நம்ம தான் ஆரம்பித்து செஞ்சிட்ருக்குறோம். இப்போ மற்றவங்க அதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை நம்ம ஆரம்பித்து பல சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சோம். அப்படி தானே, சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் சர்ச்சை இல்லாத போது கூட பேக் டு ஸ்கூல் ப்ரேயர் நடந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப வருஷமாக அதை செய்கிறோம். கத்தர் அல்லேலூயா பெரிய காரியங்களை செய்ய அந்த ப்ரேயர் நிமித்தமாக நிச்சயமாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வித்தியாசம் உண்டு. கட்டாயமாக அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் 27 4:30 மணிக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு கொண்டு வந்து அல்லேலூயா பிள்ளைகளை நம்ம ப்ளஸ் பண்ணி அவர்களுக்காக எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி நம்ம பிள்ளைகளை ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்கும் திரும்ப அனுப்ப கத்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போது கத்தருக்கின்றான். இப்போ என்ன பண்ண போகிறோம், பிஃபோர் ஆஃபரிங் ஐ வாண்ட் டு எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்று உங்கள் காணிக்கைகளை எல்லாம் கொஞ்சம் இந்த முதலாவது வாரம் இருக்காங்க. ஐ வாண்ட் டு பிளஸ் அல்லேலூயா. நம்மளுடைய பொருளாதாரத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா எல்லோரும் கொஞ்சம் எழுந்து நின்று காணிக்கைகள் வைத்திருக்கவங்க கரங்களில் உங்கள் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ண போகிறேன். ப்ரைஸ் த லார்ட், அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்ததிலிருந்து உமக்கு ஆண்டவரே கொடுக்கும்படியான கிருபையை ஆண்டவரே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு கிவ் பேக், அல்லேலூயா, ஃபார் வாட் வி ஆர் ரிசீவ்ட் ஃப்ரம் யூ. நீர் கொடுத்ததிலிருந்து உமக்கு மனம வந்து கொடுக்கும்படியாய் வந்த ஒவ்வொரு கரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, குறைவில்லாத மாதமாய் இந்த மாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும். ஆண்டவரே, மீதம் எடுக்கும் உமக்கு கொடுப்பதனால மீதம் எடுத்தோம் என்று சாட்சி இடுகிற மாதமாக இருக்கட்டும். ஐ ஸ்பீக் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக உமக்கு கொடுத்ததனால ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.
ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஒவ்வொரு வாரமும் பிள்ளைங்க வந்து தமிழ் பாட்டு பாடுவது ரொம்ப இன்னொரு கையை தட்டுங்களேன் ப்ரைஸ் எல்லாம் ஆமாம் ஐ என்கரேஜ் ஆல் த சில்ட்ரன் டு சிங் தமிழ் சாங் ஆமாம் உச்சரிப்பு சரியாக வரலனாலும் கூட பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஹல்லேலூயா சர்ச்சில் எப்பொழுதும் அதற்கு இடம் உண்டு நீங்கள் பாடணும்னு சொன்னீங்கன்னா பசங்க பாடுறாங்கன்னீங்கன்னா நிச்சயமாக ஆமாம் அது அதற்கான நேரம் கொடுக்கப்படும் ஏன்னா பிள்ளைங்களை தமிழில் எப்படியாச்சும் பாட வைக்கணுன்றதுனால ஹல்லேலூயா ஆமாம் நேரம் இல்லைனா கூட நாங்கள் டைம் தருவோம் அதுக்கு ஸோ பிள்ளைங்களை தமிழ் பாட்டு பாடுவீங்க கர்த்தர் நல்லவர் இப்போ எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம ஹல்லேலூயா வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம் ஐசையா 41 ஏசையா 41:13 இன்றைக்கும் கூட நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வாசிச்சிடலாம் முதல் வாரமாக இருக்கிறதுனால ஏசையா 41:13 எல்லாம் எடுத்துட்டிங்களா நான் படிக்க என்னோடு கூட நீங்கள் திரும்ப படிக்கும்படியா நான் கேட்கிறேன் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் Fear not, for I will help you. Fear not, for I will help you. Can we all close our eyes? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் அப்போ அவங்க பிரசன்னத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நீர் இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கும் மன்னாவை ஆண்டவரே புசிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா வந்த ஒருவர் கூட அப்பா உங்கள் வார்த்தையை பெறாமல் இங்கிருந்து செல்லாதபடிக்கு தேவரே நீர் எங்களோடு கூட இடைபடணும் ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் எங்கள் இருதயத்தை எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கிறோம் எங்கள் இருதயத்தை ஒரு நல்ல நிலத்தை போல மாற்றி அப்போ அவங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கத்தக்கதா இன்றைக்கு கேட்கிற ஒரு வார்த்தையும் தரையிலே விழாதபடிக்கு தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் அதை முத்தரித்து அதை நீங்கள் சீல் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா எத்தனை பேர் ஹல்லேலூயா இந்த வார்த்தை நிமித்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க பயப்படாதே எல்லாம் ஆண்டவர் பர்சனலாக பேசுகிறாரு ஃபியர் நாட் ஹல்லேலூயா உங்கள் சூழ்நிலையில் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற காரியத்தில் உங்கள் குடும்பத்தில் எல்லா சில காரியம் ரொம்ப நெருக்கமானவங்க கூட நாங்கள் ஷேர் பண்ண முடியாது பகிர்ந்து கொள்ள முடியாது என்கின்ற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரு பயப்படாதே ஃபியர் நாட் ஃபார் ஐ வில் ஹெல்ப் யூ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை ஆதரவான வார்த்தை ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது எந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் யூஆர் நாட் அலோன் ஹல்லேலூயா நீ தனியாக இந்த பிரச்சனையை பார்க்குறேன்னு நினைக்காது எனக்கு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை நான் தனியாக இருக்கிறேன் தன்னந்தனிமையில் இந்த பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காத நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஹல்லேலூயா ஐ ஆம் யுவர் ஹெல்ப் ஐ ஆம் யுவர் கம்பானியன் ஹல்லேலூயா இந்த துணை வந்து ஹல்லேலூயா அப்பா அம்மா துணை ஒரு காலகட்டம் வரைக்கும் கணவன் மனைவி துணை அது அதிக நாள் வாழ்ந்தாலும் அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறது அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நீங்கள் தாயின் கருவில் இருந்த நாள் முதல் ஹல்லேலூயா கடைசி மூச்சு வரைக்கும் அதோடு நின்றுல திரும்பவும் வந்து கூட்டி அவரோடு கூட ஹல்லேலூயா நம்ம ஆளுகை செய்கிற வரைக்கும் விலகாத ஒரு உறவு ஹல்லேலூயா விலகாத ஒரு துணை என்றால் ஹல்லேலூயா இந்த துணை தான் சூப்பர் துணை ஐ மீன் ஏன்னா எல்லாமே நம்ம எவ்வளோ தான் நம்ம லவ்லாம் பேசினாலும் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படி தானேங்க அட்லீஸ்ட் 200 வயசுலயாச்சும் செத்துருவீங்கல்ல அட்லீஸ்ட் 200லயாச்சும் நம்ம செத்து தானே ஆகும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு பாருங்கள் அப்பா அம்மா மாதிரி நம்மளை யாரும் நேசிக்க முடியாது இருந்தாலும் அவங்களும் ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு அவங்க சென்று தான் ஆகணும் கணவன் மனைவி ரொம்ப அதிகமாக இருக்கிற நெருக்கமான உறவு அவங்களுக்கும் ஒரு நாள் நம்ம குட் பாய் சொல்லி தான் ஆகணும் ஆமாம் குட் பாய்னு நான் சொல்கிறது மரணம் நம்ம அல்லுடைய வயோதிக காலத்தில் பிரிக்கும் பொழுது குட் பாய் சொல்லி ஆகணும் அப்போ குட் பாய் சொல்லி ஆகணும் நம்ம இதெல்லாம் டிஸ்க்ளைமர் போட வேண்டியதாக இருக்குது நான் பாஸ்டர் குட் பாய் சொல்ல சொல்கிறாரு குட் பாய் சொல்லிடாது ஆமாம் நான் சொன்ன மாதிரி இங்கே 200 வயசில் சாகும்பொழுது குட் பாய் சொல்லணும் ஆமாம் அப்போ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் செய்யணும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற தேவன் பயப்படாதே ஹல்லேலூயா இந்த உறவு நம்மை விட்டு பிரியாத உறவு ஹல்லேலூயா இவ்வுலகத்திலும் பின்வரும் ஹல்லேலூயா உலகத்திலும் ஹல்லேலூயா நம்மை விட்டு பிரியாத ஒரு உறவு நமக்கு துணையாகவே இருக்கிற உறவு என்று ஒன்று உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவின் உறவு நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்கிறார் அவரே சொல்கிறார் ஹல்லேலூயா அவரே சொல்கிறார் நான் உனக்கு துணை
பயப்படாத ஃபியர் நாட் ஹalleluya அப்போ நம்ம பார்க்கற சின்ன சின்ன காரியத்தலலாம் அங்க தனியா இருக்கறீங்க அப்படி நீங்க நினைச்சீங்கனா இன்னைக்கு உங்க पर्सபெக்டிவ நீங்க கொஞ்சம் மாற்றி கொள்ள வேண்டும் ஹalleluya நான் தனியா இல்ல என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணல என்னோட மனைவி எனக்கு ஹெல்ப் பண்ணல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் ரொம்ப நம்பி இருந்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படினாலும் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதப்பா அவங்க எல்லாம் மாறலாம் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பைரி டேட் உண்டு ஆனா எனக்கு அப்படி இல்ல நான் உனக்கு துணை நிற்கிற கர்த்தராய் இருக்கிறேன் ஹalleluya நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏன் இத கர்த்தர் சொல்றாரு அவர் துணை நமக்கு வேணுமா ஹalleluya ஆண்டவர் வந்து நம்மள படைக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு மனிதன் தனிமையா இருப்பது இந்த துணை என்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க மூடியான பர்சனா இருந்தாலும் சரி நீங்க தனியா வாழ முடியாது புரியுதா பேச்சுலர்லாம் இருக்கிறாங்க நான் சொல்றது கல்யாணம் பண்ணாம வாழ முடியாதுன்னு சொல்லல ஒரு மனிதன் தனியாக எப்படி இருந்தால் சம் ஹவ் ஈ வில் ரிலேட் டு அதர் பர்சன் அப்படி தானங்க ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போதே மனுஷன் ஹியூமன் பீயிங் இஸ் அ சோஷியல் பீயிங் புரியுதா இயற்கையாக நீங்கள் ரொம்ப மூடியான பர்சனாக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிக்காதுங்க நான் ரொம்ப மூடி டைப்புங்கன்னு சொன்னாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் அவனுக்கும் ஒரு சோஷியல் பீயிங் தான் அவன் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி யாருக்கிட்டையும் பேசாமல் யாராலையும் இருக்கவே முடியாது ஹியூமன் பீயிங் இஸ் அ சோஷியல் பீயிங் அதனால தான் ஆண்டவர் படைச்சோன்னே சொல்லிட்டார் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு உடனே ஒரு துணையை படைச்சு அல்லேலூயா உடனே ஒரு இந்த உலகத்தில் ஒரு துணை அப்போ இந்த துணை கம்பானியன் அல்லேலூயா ஆனால் இங்கிலீஷில் வந்து இந்த துணை என்கின்ற வார்த்தை வந்து ஹெல்ப் என்று எல்லா இடங்களிலும் ஹெல்ப் 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 ஹெல்ப்னு அப்போ நான் பார்க்குறேன் இந்த துணை சொல்லுவாங்கல்ல கூட இருக்கிற நீ உதவி செய்யலைனாலும் இந்த துணை ஹெல்ப் அல்லேலூயா அப்படி தான் அர்த்தம் ஏன்னா துணை என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் ஹெல்ப் என்னும் வருது அப்படின்னா துணையாக இருக்கிறவர் நமக்கு உதவி செய்யவே துணையாக இருக்கிறார் ஆமீன் அல்லேலூயா எனக்கு சகாயம் செய்யவே இருக்கும் ஒரு துணை என்றார் அல்லேலூயா எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா மனுஷங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் எல்லா டைமுமே உதவியாக இருந்துட மாட்டாங்க ஒரு டைம் உதவியாக இருக்கிற இன்னொரு டைம் உபத்திரவமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த துணை கிளியனாக அது அந்த அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து நான் எடுத்துக்கொண்டது அந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் பார்க்கும் போது எல்லா இடத்துலையும் ஹெல்ப் ஹெல்ப்னு வருது தமிழில் துணை 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 துணைன்னு வருது அப்படின்னா துணையாக இருக்கிறார் ஆனால் அது எதற்காக துணையாக இருக்கிறாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு சகாயம் செய்யவே என்னோடு கூட அதற்கு மட்டும்தான் இருக்கிறார் அவரால் உபத்திரவம் கொடுக்க இல்லை ஹல்லேலூயா இந்த துணை உதவி ஆமீன் சொல்லுங்களேன் எத்தனை பேர் புரியுது ஹல்லேலூயா நான் துணையாக இருப்பேன் பயப்படாத இந்த துணை நீங்காத துணை இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த உறவு வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஹல்லேலூயா ஆனால் இந்த உறவு எதற்காக இருக்கிறது அப்படின்னா ஹல்லேலூயா துணையாக இருக்கிற இந்த உறவு உதவி செய்யவே இருக்குது எதுக்காக நமக்கு துணை வேணும் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி ரிலேட் பண்ணுறாரு அவரை நம்புகிற ஜனத்திற்கு அவருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்க எல்லா படைப்புகளுக்கும் ஆண்டவர் இது சொன்னால் புரியாது ஆனால் அவரை நம்புகிற ஜனங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் யோவான் 15:5 பாருங்கள் க்ளீனாக சொல்லிட்டார் எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா ஹல்லேலூயா யூ கேனாட் டூ பெரிய காரியத்தை செய்ய முடியாது இமாலய மலை மேலே ஏறி கொடி நாட்ட முடியாது எண்ணெய் இல்லாமல் அப்படி சொல்ல சின்ன காரியம் உட்பட பெரிய காரியம் வரைக்கும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு நான் வேண்டும் அல்லது என் உதவி வேண்டும் என் துணை வேண்டும் என்று கத்து அப்போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறத பார்த்தா நம்மளால் டெய்லி என்ன பண்ண முடியாது மூச்சே விட முடியாது அப்படி தானேங்க ஒன்றும் செய்யக்கூடாது என்ற எந்த அளவுக்கு அதை நம்ம பேசிக்காக அடிப்படையாக கொண்டு போகணுன்னா மூச்சு விடுறதுக்கே நான் என்ன பண்ணோம் ஆண்டவர் வேணும் வேணுமா எத்தனை பேருக்கு மூச்சு விடுறதுக்கு ஆண்டவர் தானே வந்தார் ஆதாம படைச்சோன்னே யார் மூச்சு அவர் அவன் சுவாசியில் ஊதினார் ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை தான் என்ன பண்ணார் அவன் நாசியில் என்ன பண்ணார் அவன் ஊதினார் அவன் ஜீவாத்மாவான் அப்போது இன்றைக்கி நான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்க மூச்சுக்கே அவர் தான் காரணம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி உண்மைதானே அது புரியுதான சொல்கிறது உங்களுக்கு அப்போது ஒன்றும் செய்யக்கூடாது எனக்கு உங்கள் துணை என் துணை உங்களுக்கு வேணும்ப்பா ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு காரியத்தை கத்த சொல்கிறாரு அப்படின்னா சின்ன காரியம் எந்த சின்ன காரியம் மூச்சு விடுறதுலேருந்து ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நீங்கள் நடக்கிறதுலேருந்து நீங்கள் கார் டிரைவ் பண்ண அப்போ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும் பெரிய காரியங்களை செய்ய வைக்கிற தேவன் அடிப்படையான காரியத்தை செய்யவே அவர் துணை வேணும் எத்தனை பேர் நம்புகிறீங்க ஒத்துக்கிறீங்க ஒரு ஆமீன் மாத்திரம் சொல்லுங்களேன் ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் அப்போது ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ என் துணை உங்களுக்கு வேணும் ஹல்லேலூயா இது வந்து மேண்டேட்ரி நமக்கு இது சாய்ஸ் இல்லை அவர் துணையாக இருக்கலாம் துணையாக இல்லாமல் இருக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படி கிடையாது கர்த்தருடைய துணை இந்த துணை நிச்சயமாக வேணும் ஹல்லேலூயா
ஹalleluya இந்த துணை ஹalleluya இல்லை என்றால் ஒன்றும் அப்படிን போட்டுருக்கு இல்ல அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களால் ஏ உங்களால் செய்ய கூடாதுன்னு போல ஒன்றும் செய்ய கூடாது ஹalleluya ஒண்ணுமே செய்ய என்னால என்று உங்களால ஒன்றும் செய்ய கூடாது ஹalleluya அப்படிን போட்டுருக்கு அப்போ ஆண்டவர் ஹalleluya நமக்கு துணையா இருக்கிறார் இந்த உறவு பிரியாத உறவு எதற்காக இருக்குது இந்த உறவு எனக்கு உதவி செய்யவே ஹalleluya எனக்கு உதவி செய்யவே இருக்கும் இந்த உறவு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்ப கர்த்தர் உதவி செய்கிறார் எப்படி உதவியாக துணையாக மாறுகிறார் ஹalleluya யாருக்கு செய்கிறார் இவ்வளவு செல்ஃபையும் பார்க்க முடியுமான்னு தெரியல ஆனா இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க ஹalleluya பிளான் பண்ணி இருக்கிற காரியம் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் ஹalleluya எந்த சமயங்களில் எல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் ஹalleluya அவர் வந்து எப்படி ஹalleluya செய்கிறார் யாருக்கு செய்கிறார் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வசனம் சொல்கிறது சாம்ஸ் 27:9 படிங்க ஆமீன் ஹல்லேலூயா அப்போ நீரே எனக்கு சகாயர் யூ ஆர் மை ஹெல்ப் அப்படின்னா முகத்தை மறைக்காதீங்க அப்படின்னா 24/7 ஹல்லேலூயா 24/7 ஆண்டவருடைய உதவி நமக்கு வேணும் எத்தனை பேருக்கு ஒரு பர்டிகுலர் சீசனில் வேணுமா முகத்தை மறைச்சிடவே மறைச்சிடாதீங்க உங்கள் முகத்தை எனக்கு மறையாது ஏன் மறைக்கக்கூடாது நீரே என்ஸ் யூ ஆர் மை ஹெல்ப் அப்படின்னு போட்டிருக்காருல்ல முகத்தை மறைச்சிடாதீங்கப்பா நீங்கள் முகத்தை மறைச்சா இந்த பர்டிகுலர் சீசனில் கிறிஸ்மஸ் சீசனில் மட்டும் உங்கள் முகத்தை மறைச்சிடாதீங்க அப்படி இல்லை முகத்தை மறைக்கவே மறைக்காதீங்க உங்கள் முகத்தை மறைக்காதீங்க பிகாஸ் யூ ஆர் மை ஹெல்ப் ஹல்லேலூயா நீங்கள் தான் எனக்கு உதவி ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்கும்போது மட்டும் இல்லை நான் எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு உதவி உங்கள் முகத்தை மட்டும் எனக்கு மறைச்சிடாதீங்க அப்படின்னு சங்கீதக்காரன் ஹல்லேலூயா கேட்பதை பார்க்கணும் முதல் காரியம் எப்பொழுது கர்த்தர் எனக்கு உதவியாய் துணையாக இருக்கிறேன்னு சொன்னார் எப்பெல்லாம் ஹல்லேலூயா அது மேனிஃபெஸ்ட் ஆகுது எப்பெல்லாம் ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு துணையாய் ஹல்லேலூயா எனக்கு உதவியாக இருக்கிறார் முதல் ஹல்லேலூயா காரியம் சங்கீதம் 46:1 சங்கீதம் 46:1 பாருங்க இஸ் எ பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபுள் ஹல்லேலூயா முதல் எப்போ இருக்காருன்னா ஆபத்து காலத்தில் போடுங்க ஹல்லேலூயா எனக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார் ஹல்லேலூயா எந்த எப்போ ஹல்லேலூயா ஆபத்து காலத்தில் எனக்கு துணையுமானவர் அவர் ஹல்லேலூயா நிறையா டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம்னா ஆபத்து காலத்தில் கண்டுபிடிச்சிடலாம் வசனம் இருக்குது சார் நீங்கள் நீதிமொழிகள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நீங்கள் ரைட் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்லி இந்த டேஸ் ஆஃப் ட்ரபுள் ஹல்லேலூயா ஆபத்து காலத்தில் ஹல்லேலூயா ட்ரபுள் டைமில் தெரியும் பார்ட்டிகளெல்லாம் வந்து சூப்பராக அதெல்லாம் குக்கெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துடக்கூடாது குக்கிங்கெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது நீங்கள் ஆபத்து காலத்தில் யார் ஒருத்தன் கூட நிற்கிறானோ அவன் தான் உண்மையான தோணும் ஹல்லேலூயா அவன் தான் உண்மையான நண்பன் ஹல்லேலூயா அந்த உறவு தான் நல்ல நல்ல உறவு ஹல்லேலூயா எதையும் எதிர்பார்க்காத உறவை நீங்கள் கண்டுபிடிக்க இன்றைக்கி ஒரு ஃபார்முலா ஆபத்து காலத்தில் யார் அப்படின்னு நீ வாழ்க்கையில் பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வரும் நாட்கள்லையும் பாருங்கள் ஆபத்து காலத்தில் யார் யார் நிற்கிறா பிரச்சனைன்னு வந்தால் யார் யார் கூட நிற்கிறா ஹல்லேலூயா அதுதான் உண்மையான ஒரு ஆண்டவர் சொல்கிறார் நான் துணையாக இருப்பேன் எப்போ துணையாக இருப்பேன் ஆபத்து காலத்தில் முதல்ல ஹல்லேலூயா ஆண்டவர் இருக்கிறது த டேஸ் ஆஃப் ட்ரபுள் ஹல்லேலூயா ஐ வில் பி யுவர் ப்ரெசன்ட் ஹெல்ப் ஹல்லேலூயா உடனடியாக ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா பிரச்சனைக்கு தீர்வாக இயேசு என் துணையாய் வந்து எனக்கு சகாயம் செய்கிற தேவனாய் அவர் ஃபஸ்ட்டு ஆபத்து காலத்தில் கர்த்தர் மூன்று விதமாய் துணையாய் நம் வாழ்க்கையில் வெளிப்படுவார் ஐ மீன் ஆண்டவர் நிறையா இருக்குது நிறையா சொல்லலாம் ஆனால் நான் இன்றைக்கி மூணு சொல்கிறேன் முதல்ல எப்போ ஆண்டவர் துணையாக இருப்பார் நீங்கள் கவனிக்கிறீங்களா டேஸ் ஆஃப் ட்ரபுள் ஈஸ் அவர் ப்ரெசன்ட் ஹெல்ப் ஆபத்து காலத்தில் நான் அவனுக்கு துணையாக இருப்பேன்ப்பா அப்படின்றார் ஹல்லேலூயா அப்போ ஆபத்து காலத்தில் மூன்று விதமாய் துணையாய் செயல்படுகிறார் மூணு விதமாக அவரை காமிக்கிறார் ஆண்டவர் நான் உனக்கு துணை நான் உனக்கு துணை நான் உனக்கு துணை அப்படின்னு முதல்ல நீங்கள் படித்த வசனத்தையே மறுபடியும் படிங்க 46:1 ஆமன் எப்படி ஹல்லேலூயா எனக்கு ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிற தேவன் ஹல்லேலூயா முதலாவது இஸ் மை ரெஃப்யூஜ் ஹல்லேலூயா இந்த துணைக்கு ஒரு பேர் என்னங்க ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறாரு இந்த முதல்ல அந்த ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிற ஹல்லேலூயா இந்த துணையின் பெயர் அடைக்கலமாய் ஐ மீன் ஹல்லேலூயா அடைக்கலமாக இருக்கிறார் முதல்ல ஆபத்து காலம் வந்தவங்க துணையை எப்படி காமிப்பார்னா முதல்ல ஆண்டவர் நான் அடைக்கலமாக இருக்கிறேன் ஐ எம் யுவர் ரெஃப்யூஜ் ஹல்லேலூயா நான் உன் அடைக்கலமாக இருக்கிறேன் என்று அடைக்கலம்னா என்ன தெரியுங்களா அந்த நாட்களில் அடைக்கல பட்டணம்னு ஒன்று உண்டு நீங்கள் இப்போ பழைய ஓல்டு டெஸ்டமெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு இடம் இருக்குது அடைக்கலை அப்போது கொலை பண்ணவன் கூட அது உள்ளே ஓடிட்டான் என்ன பண்ணக்கூடாது ஒத்தனை கொண்டுட்டு உள்ளே ஓடிட்டான்னா அவன் உள்ளே போயிட்டான்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாது எது நீங்கள் துரத்திட்டு வராங்க ஒரு படையே துரத்திட்டு வந்தால் கூட அடைக்கலை பட்டணத்துக்குள்ளே அவன் போயிட்டான்னா
அவனை என்ன பண்ணக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது. அதான் பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறது, நான் தான் அவங்க அடைக்கலப்பட்டேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலப்பட்டன யார்? உலகம். நம்ம உலகத்தில் போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் ஒருத்தங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் கூட ஹெல்ப் பண்ணிட்டு பின்னாடி குற்றஞ்சாட்டும், அன்றைக்கி நீ பண்ண பற்றியா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஹல்லேலூயா. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க கட்டாயமாக. ஹல்லேலூயா. ஆனால் இந்த அடைக்கலப்பட்டனும் குற்றம் சுமத்தாத அடைக்கலப்பட்டனும். ஹல்லேலூயா. எதாகிலும் இருக்கார். என் மேலேயே தப்பு இருந்தால் கூட ஓடிப்போய் ரெஃப்யூஜ் ஆக முடிகிற ஒரு இடம்னா ஹல்லேலூயா, அந்த துணைக்கு பேர் ரெஃப்யூஜ். ஹல்லேலூயா. அடைக்கலம். ஹல்லேலூயா. முதல்ல எப்படி கத்தர் எனக்கு துணையாய் வருகிறார், என் அடைக்கலமாய் கத்தர் விளங்கு. ஆனால் அந்த அடைக்கலப்பட்டனம் இல்லை அடைக்கலம் அப்படின்னா நாம் ஓடணும். புரியுதா? அது தானாக வராது. ஐ மீன் புரியுதா? அடைக்கலமாக முதல்ல இருக்கிறார் ஆண்டவர். டேஸ் ஆஃப் ட்ரபிள். அப்போது நீங்கள் பாருங்கள், ஓட வேண்டிய இடங்க ஆண்டவர் அவருடைய அவருடைய அல்லேலூயா சமூகத்தில் அவரே என் அடைக்கலம். அல்லேலூயா. அவரே என் அடைக்கலம் என்று நாம் ஓடும் பொழுது அல்லேலூயா கத்த அடைக்கலத்திற்குள்ளே நாம் ஓடணும். எப்போவுமே அடைக்கலத்துக்குள்ளே நாம் என்ன பண்ணணும், அடைக்கலத்திற்குள் நாம் போகணும். ஈ வில் பி அல்லேலூயா அவர் ரெஃப்யூஜ். முதல் காரியம் அல்லேலூயா, இந்த டேஸ் ஆஃப் ட்ரபிள் ஈஸ் மை ப்ரெசன்ட் ஹெல்ப் ஆஸ் அ ரெஃப்யூஜ். அல்லேலூயா. ரெண்டாவது, செகண்ட் சாம்ஸ் 31:3, சங்கீதம் 31:3. ரெண்டாவது எப்படி இருக்கிறாரு ஆண்டவர்? ஆஸ் அ ஃபோர்ட்ரஸ். அல்லேலூயா. அடுத்தது என்னதுங்க? As a fortress. Hallelujah. என் கோட்டையாக இருக்கிறார். எனக்கு துணையாக இருக்கிற தேவன் முதல்ல எனக்கு அடைக்கலமாய் விளங்குகிறார். இந்த அடைக்கலத்துக்குள்ளே போயிட்டா அல்லேலூயா அவர் எனக்கு அரணாக இருப்பார். அல்லேலூயா. அடைக்கலத்துக்குள்ளே போன பிறகு அவர் எப்படியாக இருக்கிறாரு? கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே போயிடுற மாதிரி முதல்ல அடைக்கலாம். அல்லேலூயா. ரெண்டாவது கோட்டை, ஃபோர்ட்ரஸ். அல்லேலூயா. நீங்கள் பாதுகாப்பை தேடுறீங்களா? அல்லேலூயா. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அல்லேலூயா. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஈஸ் அவர் ஃபோர்ட்ரஸ். அவரே என் கோட்டை. அல்லேலூயா. அவரே அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒருத்தனையும் அல்லேலூயா எதிரி அல்லேலூயா தொடவே முடியாது. முதல்ல அடைக்கலமாய் அல்லேலூயா காணப்படுகிற தேவன் அல்லேலூயா. இரண்டாவது, என் வாழ்க்கையில் கோட்டையாய் காணப்படுகிறார். இன்னொரு வசனம் கூட படிங்க. சாம்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 91:2. சங்கீதம் 91:2. அடைக்கலாம். போதும் தேங்க்யூ. என் அடைக்கலம்னு சொன்ன அப்புறம் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஆஸ் அ ரெஃப்யூஜ், செகண்டு என் கோட்டை. அல்லேலூயா. நான் அடைக்கலமாய் பார்த்தேன். இப்போது அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு ஃபோர்ட்ரஸாக இருப்பார். ஆமீன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஃபோர்ட்ரஸாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக? அல்லேலூயா. நாம் நினைக்கிற காரியம் எல்லாம் எல்லா கோட்டையும் மனக்கோட்டை மாதிரி கட்ட, மனக்கோட்டையெல்லாம் உடஞ்சி விழுந்துடுற மாதிரி மற்ற கோட்டையெல்லாம் உடஞ்சி விழுந்துடும். அல்லேலூயா. மனிதர்கள் கட்டுகிற கோட்டையெல்லாம் விழுந்துடும். பாபேல் கோபுரத்தை பெருசாக கட்டணும்னு என்ன பண்ணாங்களோ அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க, ஜனங்க சேர்ந்து ஒரு பெரிய கோட்டை கட்டினாங்க. கத்தர் அதை இடித்து போட்டார். ஆமீன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நான் தான்ப்பா உன் கோட்டை. அல்லேலூயா. நான் தான் உன்னுடைய கோட்டையாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் துணை. எப்போ துணை? ஆபத்து காலத்தில் துணை. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிற தேவன் எவ்விதமாய் காணப்படுகிறார்? முதலில் அடைக்கலமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஈஸ் அவர் ரெஃப்யூஜ். நீங்கள் எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் ஓட வேண்டிய ஒரு இடம் எதுங்க? அவர்கிட்ட என்ன பண்ணோம்? அடைக்கலம். இன்னொரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 18:10. ஆமாம். த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் ஸ்ட்ராங் டவர். அல்லேலூயா. த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் ஸ்ட்ராங் டவர். அல்லேலூயா. அது ஃபோர்ட்ரஸ். அல்லேலூயா. அப்போ அப்படின்னா இன்னும் ரெண்டாவது, துருகத்துக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். புரியுதுங்களா? நீங்கள் அதை எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்களுக்கு துணையாக தான் இருக்கிறாரு. பட் நீங்கள் அதை எப்படி ரிலேட் பண்ணி எப்படி என் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அடைக்கலத்தை தேடி தான் ஓடணும். ஐ மீன் அடைக்கலம் எப்போவுமே நமக்கு உண்டு. ஆனால் எங்கே அடைக்கலம் புகுறோம் நம்ம என்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அடுத்தது, அவர் என் அடைக்கலம் ஆகிட்ட பிறகு அவர் எனக்கு கோட்டையாய் மாறி விடுகிறார். அல்லேலூயா. இந்த துணை வந்து எனக்கு ஃபோர்ட்ரஸாக மாறிடுது. அவன் நீதிமான் அதற்குள் ஓடினால், நீதிமான் தான் அவன் ஆல்ரெடி, ஆனால் அதற்குள்ளே ஓடினா தான் அவன் சுகமாக இருப்பான் அப்படின்னு. நீதிமான் அல்லேலூயா அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அப்போ இந்த ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே நீங்கள் ஓட, நீங்கள் ஓட வேண்டிய இடம் அம்மா வீடு இல்லை. அல்லேலூயா. நண்பர்கள் வீடு இல்லை, நெய்பர் வீடு இல்லை. ஓட வேண்டிய இடம் எங்கேங்க? தேவன் என்னும் கோட்டை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் கோட்டைக்குள்ளே, அந்த ஃபோர்ட்ரஸுக்குள்ளே. அல்லேலூயா. ஈஸ் அவர் ராக். அல்லேலூயா. ஈஸ் அவர் ஃபோர்ட்ரஸ். அல்லேலூயா. சங்கீதக்காரர் நிறைய இடத்துல, என் கண்மலை என் கோட்டை. அல்லேலூயா. என் அடைக்கலம் என் கோட்டை. நிறைய எத்தனை வசனம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சங்கீதத்தில் மட்டுமே அல்லேலூயா அவ்வளோ இடங்களில் ஆண்டவர் அவன் துணையாக பார்க்குறது எப்படி பார்க்குறான்னா, அடைக்கலமாய் கோட்டையாக அவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் ஓடிக்கொண்டிருக்கிற பாதையில் சொந்த மகனே அவனுக்கு எதிராக வந்துடும் போது, அப்சலோம் எழும்போது கூட, அப்பா அப்சலோம் எனக்கு எதிராக வந்து நான் என்னுடைய சொந்த ரத்தம் தான், ஆனால் நீங்கள்
அடைக்கலாம் என் கோட்டை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் எல்லா இடங்களிலும் இதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே, இதை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். லார்ட் யோ மை ரெஃப்யூஜ், யோ மை ஃபோர்ட்ரஸ், லார்ட் யோ மை ரெஃப்யூஜ், யோ மை ஃபோர்ட்ரஸ். ஹல்லேலூயா. நீங்களும் அதை அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் வந்த உடனே நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் அடைக்கலமாக போயிட்டு சொல்லணும், லார்ட் யோ மை ஃபோர்ட்ரஸ். ஹல்லேலூயா. நீங்கள் தான் என் கோட்டை. நான் வந்திருக்கிறேன்ப்பா, தஞ்சம் புக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் கோட்டையாக இருங்க. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, ஹல்லேலூயா, இந்த துணை ஆபத்து நாளில் வருது. எப்போ வருதுன்னா, ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் த டேஸ் ஆஃப் ட்ரபுள். ஹல்லேலூயா. ரெஃப்யூஜியா, ஃபோர்ட்ரஸா, ஹல்லேலூயா இருக்கிறது. மூணாவது, மூணாவது, ஹல்லேலூயா, எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். சாம்ஸ் 63:7, சங்கீதம் 63:7. இங்கே எப்படி இந்த துணை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஒரு துணையை அடைக்கலாம், இன்னொரு துணை கோட்டை, இந்த துணை விங்ஸ். ஹல்லேலூயா. இந்த துணை எப்படி போட்டிருக்குங்க? மூணாவது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிற தேவன். மூன்றாவது எப்படி விளங்குகிறார்? சட்டைகளின் நிழலில் ஐ வில் ரிஜாய்ஸ் அண்டர் ஹிஸ் விங்ஸ். அப்படி தானே போட்டிருக்கு. அவர் உள்ள, அப்போது அவர் சட்டை, இந்த இதுகளை ஒரே சின்ன மாற்றம், சட்டை வந்து எங்கே இருந்தாலும் வந்துடும். கோட்டைக்கு, கோட்டையை தூக்கிட்டு வர முடியாது இல்லை, கோட்டைக்கு நம்ம ஓடணும். அதான் அடைக்கலப்பட்டோம்னா நமக்கு. ஆனால் செட்டை என்பது அதில் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இருக்கிற இடத்துல வந்து பாதுகாத்துக்கும். ஐ மீன் ப்ரைஸில். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த துணை மூன்றாவது எப்படி விளங்குகிறது? விங்ஸா. ஹல்லேலூயா. அண்டர் இஸ் விங். ஹல்லேலூயா. ஐ வில் ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் நிழலில் நான் கழிகூறுகிறேன் என்று போட்டிருக்கு. ஆனால் செட்டைன்னு வந்துட்டால் அதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இருக்கும் இடத்துல கோழி தந்தால் பண்ணுவான். டக்குன்னு ஒரு காக்கா வந்தால் ஓடிப்போய் என்ன பண்ணும்? இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு. எங்கே இருக்குதோ அங்கே போய் என்ன பண்ணும்? தன் குஞ்சுகளுக்கு தாய்க்கோழி என்ன பண்ணும்? பாதுகாப்பை கொடுக்குற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த சட்டை வந்துடும். ஆமீன்னு சொல்லுங்கள். நான் ஓடணும். ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்டேஜ், அது கோட்டை. ஆமீன். ஹல்லேலூயா. ஆனால் சிறகுகள், ஹல்லேலூயா, அவருடைய சிறகுகளில், அவருடைய செட்டைகளில் அடைக்கலம் புகுவது என்பது இருக்கிற இடத்துல இந்த பாதுகாப்பு, துணை. அப்படி தானே போட்டிருக்கு? நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். ஹல்லேலூயா. இந்த துணைக்கு பேர் என்னாங்க? செட்டை. யார் செட்டை? எல்லாம் பார்க்குறீங்க, பசங்க சேட்டைன்ற மாதிரி. சேட்டை தான் நமக்கு தெரியுது. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனால் பசங்க பண்ணுற சேட்டை. நான் சொல்கிறது ஆண்டவருடைய சேட்டை, கத்தருடைய சேட்டைகளின் நேரில் நீங்கள் கலி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. இப்போ மூணாவது, எனக்கு அவர் துணையாக இருக்கிறார். எப்படி துணையை காமிக்கிறார்னா, அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். சேட்டைகளின் நிழலில் ஹல்லேலூயா நமக்கு. ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பை கொடுத்து என்னை கலி கூற வைத்து எனக்கு துணை அவர் என்பதை நிரூபிக்கிறார் ஆண்டவர். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம்னா, இருக்கிற இடத்துல எங்கே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கனாலும் சரி, எனக்கு ஒரு ஆபத்து காலத்தில் இந்த டேஸ் ஆஃப் ட்ரபுள், ஹல்லேலூயா, நான் இருக்கிற இடத்துல இந்த சட்டம் வந்துடும். ஆமீன். இது ஒரு நல்ல செய்தி இல்லையா? நான் இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அந்த சட்டைகளின் நிழல் ஹல்லேலூயா என்னை மறைத்து என்னை கலிகூற செய்கிற தேவன் ஹல்லேலூயா எனக்கு. ஹல்லேலூயா. துணையாய், ஹல்லேலூயா, எனக்கு துணையாய், எனக்கு ஒரு ஆதரவாய் ஹல்லேலூயா வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்து, அடுத்து, ஹல்லேலூயா, நாலாவது, த டேஸ் ஆஃப் ட்ரபுள். எப்பொழுது எனக்கு துணையாக இருக்கிறான்னு பேசிகிட்டு இருக்கேன். எப்பொழுது துணையாக இருப்பாருங்க? த டேஸ் ஆஃப் ட்ரபுள் ஈஸ் அவர் ப்ரெசன்ட் ஹெல்ப், ஆஸ் அ ரெஃப்யூஜ், ஆஸ் அ ஃபோர்ட்ரஸ், ஆஸ் அ அண்டர் இஸ் அஸ் விங்ஸ். ஹல்லேலூயா. நாலாவது, நாலாவது, சங்கீதம் 33:20, சாம்ஸ் 33:20. இந்த துணைக்கு பேர் என்ன? கேடகம். ஆமீன். ஹல்லேலூயா. அழகாக போட்டிருக்கா, அவரே நமக்கு துணையும், அவருடைய துணையுமானவர், சட்டைகளின் நிழல்னு போட்டிருந்து இங்கே மறுபடியும் போட்டிருக்கு துணை. ஹல்லேலூயா. எப்படி துணை? ஷீல்டா. ஹல்லேலூயா. ஈஸ் தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹெல்ப். ஹல்லேலூயா. இன் அவர் டேஸ் ஆஃப் ட்ரபுள், ரெஃப்யூஜ், ஃபோர்ட்ரஸ், ஹல்லேலூயா, விங்ஸ், அப்புறம் ஷீல்ட். நாலாவது காரியம், எப்படி எனக்கு துணையாக கத்துற என்னை அவர் காண்பிக்கிறார் அப்படின்னா, கேடகமாய் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட படிங்க, உபாகமம் 33:29, டியூட்ரானமி 33:29. சகாயம் செய்யும் கேடகம். ஹல்லேலூயா. ஹெல்ப் பண்ணுற ஷீல்ட். ஆமீன். ஹல்லேலூயா. ஹெல்ப் பண்ணுற ஷீல்ட். ஹல்லேலூயா. அவர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 15:1 படிக்க வேணாம். நான் உனக்கு மகா பெரிய பலனும்
கேட்டகமா இருக்கு அவன் கூப்பிடும்போதே சொல்றாரு ஐ அம் யுவர் ரிவார்டுன்னு சொல்ற போன வருஷம் மாசம் ஃபுல்லா பார்த்தோம் அடுத்தது சொல்றாரு ஐ அம் யுவர் ஷீல்ட் ஹalleluya அவன் கூப்பிடும்போதே அவனை கால் பண்ணும்போதே ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்றாரு நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேட்டகமா இருக்கிறேன் 15:1 ஆதியாகமம் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அப்ப ஈஸ் அவர் ஷீல்ட் 4th எப்படி எனக்கு துணையா ஆண்டவர் தன்னை காண்பிக்கிறார் ஷீல்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் கோட்டைக்கு ஒரு 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 நேச்சர் உண்டு அதே மாதிரி ரெஃப்யூஜுக்கு ஒரு நேச்சர் உண்டு விங்ஸுக்கு ஒரு நேச்சர் உண்டு ஷீல்டுனா யூஸ் பண்ணால் தான் பாதுகாப்பு ஷீல்டு எப்படி ஷீல்டு இருந்துச்சுன்னா நீ ஷீல்டு கையில் இருக்குதுன்னு ஒரு அம்பு வந்தால் என்ன ஆகும் எடுத்து பிடிச்சா தான் ஷீல்டு யூஸு யூஸ் பண்ணால் தான் ஷீல்டு ஆமே ஹல்லேலூயா இப்போ 4வது எனக்கு துணையாக இருக்குது அந்த துணையை நம்ம யூஸ் பண்ணணும் 3வது விங்ஸ் வந்து இருக்கிற இடத்துல வந்துடும் கோட்டை நம்ம ஓடணும் ஹல்லேலூயா துணையாக இருக்கிறாரு ஆனால் ஹல்லேலூயா ஷீல்டு வந்து எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுருக்கலாம் ஆனால் எடுத்து யூஸ் பண்ணணும் ஆமீன் 4வது துணைக்கு பேர் ஷீல்டு ஹல்லேலூயா ஆனால் அதை எப்படி நான் அப்ளை பண்ணணும் என் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா ஐ ஹாவ் டு யூஸ் த ஷீல்டு ஹல்லேலூயா விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடிக்கணுமா அப்படின்னு போட்டிருக்கு என்னதுங்க விசுவாசம் என்னும் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்தை கையில் பிடிச்சா தான் இந்த டேஸ் ஆஃப் ட்ரபுள் பிரச்சனை வரும்பொழுது எதை கையில் பிடிக்கிறோம் நம்ம இன்னைக்கு எதை கையில் பிடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் இது எனக்கு துணை அல்லது இது என் கேடகம் எனக்கு சகாயம் செய்யும் கேடகம் இது எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக அல்லேலூயா இது இருக்கிறது அல்லேலூயா அப்போது இந்த கேடகத்தை நான் கையில் வச்சுட்டு இருந்தா நான் பழச்சிக்க மாட்டேன் இதை எடுத்து யூஸ் பண்ணால் தான் பழச்சிப்பேன் அப்போ ஆண்டவர் சொல்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இந்த துணைக்கு பேர் கேடகம் ஷீல்டு ஹல்லேலூயா ஆனால் மேக் யூஸ் ஆஃப் தி ஷீல்டு ஹல்லேலூயா ஷீல்டு என்கிட்ட இருக்குது வீட்டில் இருக்குது பத்திரமா இருக்குது சொல்லுவாங்க இருக்குது இருக்குது எங்கே இருக்குது வீட்டில் இருக்குது பத்திரமா இருக்குது பைபிள் கொண்டு வரலையா வீட்டில் இருக்குதுங்க ஷெல்ஃபில் இருக்குது பத்திரமா இருக்குது ஹல்லேலூயா ப்ரைஸ் த லார்ட் ஹல்லேலூயா அப்படி இல்லை யூ ஹவ் டு யூஸ் தி ஷீல்டு ஷீல்டு வந்து உங்களுக்கு வந்து ஹல்லேலூயா ஹெல்ப் ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ஹெல்ப் ஆமீன் ஹல்லேலூயா கோட்டைக்கு ஓடணும் விங்ஸு தானாக வந்துடும் ஷீல்டு எடுத்து பிடிச்சா தான் ஹல்லேலூயா ஷீல்டை எடுத்து பிடிச்சா தான் யூஸ் ஹல்லேலூயா அப்போ ஆண்டவர் கையில் எல்லார் கையிலையும் ஒரு ஷீல்டை கொடுத்துருக்காரு விசுவாசம் என்னும் கேடகம் ஆர்மர் ஆஃப் காடை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்ல அதில் முக்கியமான ஒன்று விசுவாசம் அப்போது பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் ஹல்லேலூயா அவிழ்க்கத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணுமா உயர்த்தி பிடிக்கணும் அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு காரியம் ஹல்லேலூயா துணையாக இருக்கிறேன் ஹல்லேலூயா ஆனால் அந்த துணையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த ஷீல்டு என்ன பிரச்சனை வந்தாலும் ஹல்லேலூயா இந்த ஷீல்டை முதல்ல பிடிச்சிருங்க அது உங்களை தாக்காது ஹல்லேலூயா பிரச்சனை ஹல்லேலூயா தாக்காது அப்போது 4வது கத்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு எனக்கு கேடகமாக ஹல்லேலூயா அவர் விளங்கி துணையாக இருக்கு ஆனால் அந்த கேடகத்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்கணும் ஆண்டவர் என் கேடகமாக இருக்கிறாருன்னு பார்க்கணும்னா கேடகத்தை நான் பிரயோகப்படுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தணும் ஹல்லேலூயா விசுவாசம் ஹல்லேலூயா எப்பொழுதும் இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் சில பேருக்கு வந்து பிரச்சனை வந்தால் கவலைப்பட்டால் தான் திருப்தி புரியுதுங்களா ஏன் அப்படின்னா என்ன கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியுங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப கேர்லெஸ் பர்சன் சில பேர் மைண்ட் செட் அப்படி கவலைப்படாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனைக்கு பயங்கர பிரச்சனை வருது கவலைப்படாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மைண்டில் நினச்சிப்பாங்க அவங்க கேர்லெஸ் பர்சன் நான் கவலைப்பட்டு ஒரு நாள் முகத்தை ஒரு நாளாச்சும் நான் என்ன பண்ணணும் தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை ரெண்டு கண்ணீர் சிந்தினா தான் அவங்க திருப்தி காரியம் மாறாது கவலை இன்னும் மோசமாகிடும் பிரச்சனை இன்னும் மோசமாகிடும் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஹல்லேலூயா நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சீரியஸாக இருக்கிறது வேறு எச்சரிக்கையாக இருக்கிறது வேறு கவலைப்படுறது வேறு அது நம்ம குழப்பிப்போம் நான் கவனமாக இருக்கிறேன்ட்டு சில பேர் கவலைப்படுவாங்க நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் ஐயோ பாருங்கள் பிள்ளை விழுந்துருச்சு பிள்ளை விழுந்துச்சுன்னா என்ன பண்ணணுமோ அது கவனமாக பிள்ளைக்கு பண்ணணுமே அது கவலைப்படக்கூடாது ஆமீன் ஹல்லேலூயா மறுபடியும் உலாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது கவனம் கவனம் வேறு கவலை வேறு ஹல்லேலூயா கவலைப்பட்டு கவனம்னு சொல்லக்கூடாது ஆமீன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க அப்படி நீங்கள் இருக்கணும்னா யூ ஹாவ் டு யூஸ் ஹல்லேலூயா ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் ஹல்லேலூயா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிங்க நான் தான் கேடகம் ஆனால் ஹல்லேலூயா விசுவாசம் இருந்தால் தான் உயர்த்தி பிடிக்க முடியும் புரியுதா உங்களுக்கு கேடகம் யாருங்க நான் அவர் தான் அவரே என் கேடகம் அவர் என்னது சகாயம் செய்யும் கேடகமாக ஹெல்ப் பண்ணுற ஷீல்டு ஆனால் அந்த ஷீல்டு என் லைஃப்பில் யூஸ் ஆகணும்னா ஐ ஹாவ் டு யூஸ் இட் ஹல்லேலூயா அதை நான் பிரயோகிக்க வேண்டும் ஹல்லேலூயா முதல் காலம் என்ன காலம் ஆபத்து காலம் ஆபத்து காலத்தில் நான் சொன்னேன் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் எப்போ கத்தர் எனக்கு உதவியாக இருப்பார் இந்த டேஸ் ஆஃப் ட்ரபுள் 4 விதமாய் கத்தர் என் துணை என்பதை காண்பிக்கிறார் அடைக்கலம் கோட்டை அவருடைய செட்டை ஹல்லேலூயா அதுக்கு மாத்திரமல்ல கேடகம் 2வது டைம் எப்போ கத்தர் துணையாக இருக்கிறாரு எனக்கு உதவியாக இருக்கிறாரு ஈப்ரூ 4:16
முதல்ல டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள், ரெண்டாவது டைம் வந்து அப்ராப்ரியட் டைம். எப்போ கத்த துணையாக என் வாழ்க்கையில் வெளிப்படுவார் முதல் காலம், அந்த காலத்துக்கு பேர் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள். ரெண்டாவது அல்லேலூயா, எப்பொழுது எனக்கு சகாயம் செய்யும் கிருபை ஏற்ற காலம். ஐ மீன் சொல்லுங்கள், ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஏற்ற காலம்னு சொல்லுங்களேன். ஆகஸ்ட் மாதம் பக்கத்தில் இருக்க, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏற்ற காலம்னு சொல்லுங்கள். அப்ராப்ரியட் டைம்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, திஸ் ஆகஸ்ட் இஸ் அப்ராப்ரியட் டைம் ஃபார் அல்லேலூயா. அடுத்து எனக்கு அவர் ஹெல்ப்பா, அல்லேலூயா, எனக்கு துணையாக கத்தர் இருக்கிறதுக்கு ரெண்டாவதுக்கு ஒரு டைமுக்கு பேர் என்னென்னா அப்ராப்ரியட் டைம், ஏற்ற காலம். அல்லேலூயா, ஏற்ற காலத்தில் கத்தர் அல்லேலூயா அவர் சகாயம் செய்யும் கிருபையை என் வாழ்க்கையில் கட்டவிழுக்கிற தேவனாக இருக்கிறார். ஐசாயா 60:22 படிங்க. ஐசாயா 60:22 சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் அல்லேலூயா. அப்போ காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ், சில காரியம் ஏற்ற காலத்தில் தான் கத்தர் துணை ஹெல்ப்புன்னு காமிப்பார். புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை வரும்போது அவர் ஹெல்ப்பு, அடுத்தது ஏற்ற காலத்தில் அவர் ஹெல்ப்பு நமக்கு. அப்ராப்ரியட் டைம்னு ஒன்று இருக்குதுங்க நம்ம லைஃப்பில், எல்லார் வாழ்க்கையிலையும் அப்ராப்ரியட் டைம், ஏற்ற காலம். நம்ம டைம் கிடையாது அது, அவருடைய டைம் அது. ஐ மீன் அப்ராப்ரியட் டைம்னா என்ன, ஏன் டைமா இல்லை, அது அவருடைய டைம் தான் அவருடைய டைம் தான் அப்ராப்ரியட் டைம். ஏன்னா வசனம் சொல்லுது, மை டைம்ஸ் ஆர் இன்னிஸ் ஹேண்ட்ஸ். என் காலம் நான் வச்சுருக்கிறது என் அவசரம், என் ஆசை. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு தெரியும், இதை இப்போ கொடுத்தா தான் என் மகனுக்கு என் மகளுக்கு ஆசீர்வாதம். அந்த டைமுக்கு பேர் தான் அப்ராப்ரியட் டைம். அப்போ அப்ராப்ரியட் டைம் வந்துருச்சுன்னா 100 வயதானாலும் ஈசாக்கு பிறப்பான். ஐ மீன் அதான் அப்ராப்ரியட் டைம். அவங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம், அது எப்படி கல்யாணம் ஆனால் அடுத்த வருஷம் தானே பிறக்கணும் குழந்தை. அவங்களுக்கு அப்ராப்ரியட் டைம் அதுதான். அப்ராப்ரியட் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்கிறது அதே, எனக்கு நடக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வேறு, எனக்கு ஆண்டவர் ஸ்பெஷலான பிளெஸிங்கை வச்சிருக்கிறார், எனக்கு ப்ரெஷியஸான பிளெஸிங்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ராப்ரியட் டைமில் தான் அப்போ காத்திருக்கிறவங்க தாமதம் ஆகுதுன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், அப்ராப்ரியட் டைம்னு எனக்கு ஒன்று வரும். அல்லேலூயா. அது ஏன் இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்கக்கூடாது, ராமின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ராப்ரியட் டைம், அல்லேலூயா. ஈ வில் பி மை ஹெல்ப். அல்லேலூயா. அடுத்தது நிறையா இருக்குது, அடுத்து ஒரு இன்னொரு டைம் இருக்குது, அதே சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் அல்லேலூயா 69:13, எப்போ எனக்கு துணையும் சகாயமுமாய் கத்தர் வெளிப்படுவார். ஐ மீன் ஐ மீன் அக்செப்டபிள் டைம். ஐ மீன் அல்லேலூயா. டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள், அப்புறம் அப்ராப்ரியட் டைம், ஈ வில் பி மை ஹெல்ப். அல்லேலூயா. தேர்ட் டைம் பேர் அக்செப்டபிள் டைம். அல்லேலூயா. தேர்ட் டைம் பேருக்கு அக்செப்டபிள் டைம், அக்செப்டபிள் டைம். எஸ்தர் 9:3 மட்டும் படித்து முடிச்சிடலாம். எஸ்தர் 9:3. படிங்க சிஸ்டர், 9:3. எஸ்தர் 9 அதிகாரம் முடியுது. அல்லேலூயா. 8 அதிகாரமும் அவருக்கு ஆதரவு, அவருக்கு வந்து சாதகமானதாக இல்லை. மொர்தெகாய்க்கு 8 அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவர் தூக்கு மரம் செஞ்சாயிருச்சு. எஸ் அதுவும் அவருக்கு மட்டும் இல்லை, மொத்த யூத குலத்தையே அழிக்க சைன் வாங்கியாச்சு, முத்திர மோதிரம் போட்டாச்சு. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அனுக்கிரக காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அல்லேலூயா. அக்செப்டபிள் டைமில் அழகாக போட்டிருக்கு, ராஜாவின் அதாவது தேசாதிபதிகள், அதிகாரிகள், அதுக்கப்புறம் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் எல்லாரும் இப்போ யூதருக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், துணையாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்களெல்லாம் அக்செப்டபிள் டைமில் துணையாக மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு எதிராக வந்தவங்களெல்லாம் கத்தர் அக்செப்டபிள் டைமில் துணையாக மாற்று. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அல்லேலூயா. அந்த டைமுக்கு பேர் கத்தர் எனக்கு துணையாக இருப்பதை காண்பிப்பார், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை கத்தர் காண்பிப்பார். அந்த டைமுக்கு பேர் அக்செப்டபிள் டைம். அல்லேலூயா. ஏற்ற காலம் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. இது வந்து அனுக்கிரக காலம். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்தில் பாருங்கள், மொர்தெகாய்க்கு 9 அதிகாரத்தில் காரியம் மாறுதலாகி முடிஞ்சிட்ருங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் அனுக்கிரக காலம்னு பேர். நான் சொல்கிறேன், அல்லேலூயா, இது வரைக்கும் மாறாத காரியம் அனுக்கிரக
காலத்துல காரியம் மாறுதலா முடியும் ஹalleluya நேத்து வரைக்கும் சான்ஸ் இல்ல அடுத்த நாள் டேபிளையே கத்த திருப்பி போட்டுருவார் ஹalleluya காரியத்தையே கத்த திருப்பி போட்டுருவார் அந்த காலம் நம்ம வாழ்க்கையில ஹalleluya சிங்க் ஆச்சுனா அந்த காலத்துக்கு ஒரு பெயர் உண்டு ஹalleluya அனுக்கிரக காலம் ஹalleluya அனுக்கிரக காலம் அக்செப்டட் டைம் ஹalleluya பாருங்க மொர்தெகாய்க்கு ஹalleluya எல்லாம் பாருங்க யாரெல்லாம் எதிரா வந்தாங்களோ யாரெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகள் ராஜாவின் காரியத்தை பார்க்கறவங்க மந்திரி எல்லாம் என்ன பண்ணாங்களாம் யூதருக்கும் மொர்தெகாய்க்கும் துணை நின்றார்கள் ஹalleluya இவர் துணைன்றதை எப்படி விளங்க பண்ணினார்னா எல்லாரையும் துணையாக மாற்றி அக்செப்டபிள் டைமில் ஹல்லேலூயா மாற்றி விட்டா கேன் வி ஆல் ஸ்டாண்ட் டு அவர் ஃபீட் ஹல்லேலூயா யாரும் எழுந்து நிற்கலாம் அப்படியே எல்லாரும் திருவிருந்துக்கு ஆயத்தமாக ஒரு ஆயத்தத்தோடு கூட தான் கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன பண்ணணும் பானம் பண்ணணும் ஹல்லேலூயா ஒரு ஆயத்தத்தோடு கூட ஒரு ஆயத்தத்தோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிப்போமா என் துணையாளர் அவர் ஹல்லேலூயா ஈஸ் மை கம்பானியன் ஹல்லேலூயா அந்த கம்பானியன் எனக்கு ஹல்லேலூயா அடைக்கலமாய் கோட்டையாய் ஹல்லேலூயா என்னுடைய ஹல்லேலூயா செட்டைகளாய் ஹல்லேலூயா அது மாத்திரமல்ல அல்லேலூயா கேடகமா என் வாழ்க்கையில் அல்லேலூயா டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் அல்லேலூயா என்னுடைய பிரச்சனையின் நேரத்தில் என் ஆபத்து காலத்தில் எனக்கு துணையுமானவர் அவர் அல்லேலூயா அது மாத்திரமல்ல ஏற்ற காலத்தில் அவர் எனக்கு சகாயம் செய்பவர் அது மாத்திரமல்ல அனுக்கிரக காலத்தில் எனக்கு துணையா இருப்பேன் என்று என் வாழ்க்கையில் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அவருடைய கண்களை மூடி சத்தியத்திற்கு ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய பந்திக்கு அல்லேலூயா உங்களை ஆயத்தம் படுத்திக் கொள்ளுங்க ஒருவரும் அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடிக்கு தேவரீர் அல்லேலூயா நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாருங்க எல்லாம் அப்பா துணையாளரே என் வாழ்க்கையில் அப்பா உண்மை அன்றி அப்பா ஒன்றும் செய்ய முடியாதப்பா என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த துணையாளரை நோக்கி துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார் கண்ணீரை காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார் எல்லாரும் ஆராதனை ஆராதனை அப்படியே ஜெபசிந்தையோடு கூட ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உம் எல்லாரும் சொல்லுங்க துணையாளரே 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 துன்பத்தில் தாங்கும் மனவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவா அபிஷேகமூற்றி ஆற்றலை தந்திடுவார் எல்லாரும் கையை உயர்த்தி ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே பிரைஸ் தி லார்ட் அப்பமும் ரசமும் இந்த கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா இது பரிசுத்த பந்தி This is Lord's table, அல்லது ஒரு மனிதன் அல்லது கொடுப்பதல்ல
வேதத்தின்படி நம் நம்பிக்கையின்படி இது கர்த்தருடைய பந்தி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில் புசிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரே, மை வெர்டிக்கல் அண்ட் மை ஹாரிசோண்டல் ரிலேஷன்ஷிப், உம்மோடும் சக மனிதர்களோடும் என்னுடைய உறவை ஆண்டவரே, தவறுகள் இருந்தால் என்னை மன்னிங்க, அதை சீர்படுத்தி கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. லார்ட், மை வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசோண்டல் ரிலேஷன்ஷிப்பப்பா, ஒருவேளை ஆண்டவரே என் அடி பிறழாமல் ஆண்டவரே நான் நடக்க, இதை நான் ஒருவேளை உங்களை துக்கப்படுத்தியிருந்தேன்னா என்னை மன்னித்து ஆண்டவரே இந்த மகா பரிசுத்த பந்திக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. அபாத்திரமாக நான் புசிக்கக்கூடாது, ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் குவாலிஃபை பண்ணுங்கப்பா. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம் வி ப்ரே. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாகி அப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போமா? அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தான். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதிலே பருகுவோமாக. ஜீசஸ், ஜஸ்ட் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. ஐ எம் நாட் கோயிங் டு லீட், ஜஸ்ட் ப்ரே டு யுவர் ஃபாதர். உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எப்படி அல்லையா ஜெபம் பண்ணுவீங்களா, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போகிறோம். ஜஸ்ட் நீங்களே ப்ரே பண்ணுங்கள், நீங்களே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் மனதில் தோன்றுகிற காரியத்தை அப்பா கிட்ட சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்துட்டு அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், அப்பா அம்மா கஷ்டம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட சத்தியம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, யுவர் அவர் ஆண்டவரே, யேசுப்பா ஹெல்ப் ஆண்டவரே, நீர் எங்கள் துணை ஆண்டவரே, எப்பொழுதும் துணை, ஆபத்து காலத்தில் துணை, ஏற்ற காலத்தில் துணை, அனுக்கிரக காலத்தில் நீர் எங்கள் துணையுமாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்கள் நன்றி சொல்கிறோம். கேட்ட வசனத்து ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அனுபவமாக ஆண்டவரே பிரயோஜனமாக எல்லாருக்கும் மாறட்டும். நான் ஜெபம் பண்ணி ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். குடும்பம் குடும்பமாக தனிப்பட்ட நபராக நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையின் எல்லையெங்கிலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த நாளும் ஆண்டவரே வருகின்ற புதிய வாரத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக இருக்கட்டும், நன்மையின் வாரமாக இருக்கட்டும். எங்கள் கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க. பிளஸ் த ஒர்க்ஸ் ஆஃப் அவர் ஹேண்ட் ஃபாதர் காட் ஆண்டவரே, எங்கள் கைகளின் கிரியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சாட்சியை ஆண்டவரை நீங்கள் ஏற்படுத்துங்க இந்த வாரம் ஆண்டவரை. ஹெல்ப் அஸ் டு விட்னஸ் ஆண்டவரை, சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஆண்டவரை, அற்புத அடையாளங்களை நாங்கள் பார்க்க, கிரகிக்க முடியாத காரியத்தை தேவரீ செய்தீர் என்பதை பார்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஆன்லைனில் பார்த்துட்ருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் ஜப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஜபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவங்க ஜப தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து நீரே பதில், நீரே நம்பிக்கை என்பதை நீர் காண்பிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக இந்த புதிய மாதத்திலும் வருகின்ற நாட்களிலும் நம்மோடு கூட தங்கி தாபரிப்பதாக. எல்லாரும் ஆமீன் சொல்வீங்களா? ஆமென். அல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நம்ம கார் பார்க்கு செய்ய நேரம் ஆகிவிட்டது, அதனால் அவர்களுக்கு அடுத்த சர்ச்சுக்கு நமக்கு நேரங்களை கொடுக்க உடனடியாக எல்லோரும் கார் பார்க்கில் நம்ம